இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் வாசிக்கப்படுதல். ஆராதனை முடிவில் நான் உங்களை எழுந்திருக்க சொன்னதற்கு காரணம், அவர்கள் தேசிய கீதம் கொடி வணக்கத்தின் போது பாடுகையில் நீங்கள் எழும்பி நிற்கிறீர்கள். நீங்கள் நிற்பதில்லை. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு ஏன் எழுந்து நிற்கக்கூடாது? அது ஒரு மரியாதையாக இருக்கிறது. இப்பொழுது யாத்திராகமம் புத்தகம் 12:12 முதற்கொண்டு துவங்குவோம். வேத வார்த்தையின் ஒரு பகுதியை 12:13 நான் வாசிக்க விரும்புகிறேன். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேரா இருக்கிறவைகளையெல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை நான் கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அடையாளம் என்பது என்னுடைய பேசும் பொருளாயிருக்கும். நம்முடைய தலைகளை நாம் இப்பொழுது வணங்குவோமாக. அவருடைய இந்த புனித வேளையின் அமைதிக்குள் ஜெபத்தில் அவரை அணுகுவதற்கு முன்னதாக, தேவன் உங்களுக்கு பதிலளிக்கும்படியான வேண்டுதல்கள் ஏதாவது இந்த பிற்பகல் வேளையில் இருக்கின்றதா? வெறுமென கரத்தை உயர்த்தி உங்களிடம் ஏதாவது இருந்தால் உண்டு என்று காட்டி அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் இருதயங்களில் சிந்தியுங்கள். இந்த கட்டிடத்தில் எங்கு இருந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்கள் இருதயங்களில் சிந்தியுங்கள். எங்களுடைய பரலோக பிதாவே, நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர். எங்கள் கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறபடியினால் இந்த பிற்பகல் வேளையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பீர் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய கரங்களும் கூட உயர்த்தப்பட்டிருக்கிறதை நீர் கவனிக்கிறீர். என்னுடைய விண்ணப்பத்தை யாவர் முன்னிலையிலும் நான் கூறுகிறேன். அது, கர்த்தாவே, இன்றைக்கு இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபரையும் நீர் சுகப்படுத்த வேண்டும். இழக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் ரட்சிக்க வேண்டும் என்பதே. நீர் சொல்லி இருக்கிறீர், என் நாமத்தினால் நீங்கள் பிதாவை எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று. இப்பொழுது நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்ட ஜனங்களாக, விசுவாசிக்கின்ற ஜனங்களாக விசுவாசிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முட வார்த்தையின் மூலமாக பேசும் கர்த்தாவே. உம்முட வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. எங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதியும். இந்த கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகோதரன் கிராண்ட்டுக்காகவும் அவருடைய எல்லா ஊழியர்களுக்காகவும் எல்லா சபைகளுக்காகவும் ஜனங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக செய்த எல்லாவற்றிற்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம் கர்த்தாவே. பிதாவே, அக்கறையில் நாங்கள் சந்திக்கும் வரை ஒரு கால் நாங்கள் மறுபடியுமாய் இங்கே காண முடியாதவர்களாய் இருக்கலாம். இந்த பூமியின் மேல் உட்கார்ந்து நாங்கள் கேட்கும் கடைசி ஆராதனையாய் இது ஒருவேளை இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து எங்களை ஒன்று சேர்த்து ஆசீர்வதித்து எங்களுடைய தேவைகளை எங்களுக்கு சந்திப்பாராக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆமேன். நீங்கள் உட்காரலாம். இங்கே என்னிடத்தில் ஒரு அடுக்கு தாள்கள் இருக்கிறது. நான் அதில் சில வேத வார்த்தைகளையும் சிறு காரியங்களையும் எழுதுவேன். வழக்கமாக நான் அவைகளை என் சிந்தையில் ஞாபகம் வைத்துக் கொள்வேன். ஆனால் நான் 25 கடந்து விட்டேன், உங்களுக்கு தெரியுமே, அதாவது 2வது முறையாக கடந்து விட்டேன். அதனால் நான் வழக்கம் போன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை. கூட்டங்களிலும் மற்ற காரியங்களிலும் அதிகம் செய்யப்பட வேண்டி இருப்பதனால் முடியவில்லை. இன்றைய பிற்பகல் நம்முடைய பேசும் பொருள் அடையாளம். நம்முடைய காட்சியானது எகிப்தில் துவங்குகின்றது. அது இப்பொழுது ஒரு மகத்தான காட்சி. நீங்கள் யாவரும் அதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் முடிந்த அளவு பயபக்தியாயிருங்கள். காட்சியின் ஸ்தலம் எகிப்தாக இருக்கிறது. காட்சியின் நேரமானது வெளியேற்றத்தின் துவக்கமாயிருக்கிறது. நாம் இன்னொரு வெளியேற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறபடியால் அது இன்றைய நாளின் பாவனையாய் காட்டப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போகிறார். அது கிறிஸ்துவானவர் மனவாட்டியை சபைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு கொண்டு போகிறதற்கு பாவனையாய் இருக்கிறது. நாம் இன்னொரு வெளியேற்றத்தில் இருக்கிறோம். நீங்கள் வேத வார்த்தைகளை கவனிப்பீர்களானால் அதனுடைய முக்கிய கட்டங்களை மட்டும் கவனிக்கவே நமக்கு நேரம் இருக்கிறது. அது உண்மையே. தேவன் ஒரு தேசத்தை ஒரு தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போல தேவன் ஒரு சபையிலிருந்து மனவாட்டியை வெளியே கொண்டு வருவார். எல்லா சபைகளிலிருந்தும் மனவாட்டி அழைக்கப்படுவாள். அது தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டதாய் வெளியே கொண்டு வரப்படும். நாம் அந்த வெளியேற்றத்தில் இப்பொழுதே சம்பவிக்கும் தருணத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு நம்மிடத்தில் எல்லா வேதபூர்வமான நிரூபணமும் இருக்கிறது. இப்பொழுது அது அநேக முறைகள் கூறப்பட்டிருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் என் நண்பனே, ஒரு சமயத்தில் அது கடைசி முறையாக கூறப்படும். அப்பொழுது நேரமானது நித்தியத்துக்குள்ளாக மங்கிவிடும். ஒரு சபையிலிருந்து ஒரு மனவாட்டியை எடுக்க அவர் வருகிறார். எகிப்தும் இஸ்ரவேலுமான அந்த இரண்டு தேசங்களுக்கும் இடையே அங்கே வித்தியாசத்தை உண்டு பண்ணின காரியம் அந்த அடையாளமாயிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் மனுஷர்கள்தான். ஆனால் அவர்கள் எல்லாரும் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் தேவனுடைய கைவேலையாயிருக்கிறார்கள். ஆனால் அங்கே மரணம், அபராதம் விதிக்கப்பட்ட போது வித்தியாசமாயிருந்தது. மரணத்திற்கும் ஜீவனுக்கும் இடையே இருந்த வித்தியாசம் அந்த அடையாளமாயிருந்தது. தேவகுமாரனுடைய வருகையின் போதும் அதே விதமாக இருக்கும். அவர் மனவாட்டியை சபையிலிருந்து வெளியே கொண்டு வரும்போது வித்தியாசம் அடையாளமாயிருக்கும். இப்பொழுது இந்த பிற்பகல் வேளையில் கூர்ந்து கவனித்து அது உண்மைதானா என்று பாருங்கள். அடையாளம்தான் அங்கேயுள்ள வித்தியாசமாயிருக்கும். அங்கே ஒரு வித்தியாசம் இருந்தாக வேண்டும். என்றாவது ஒரு நாள் தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். நான் கத்தோலிக்க ஜனங்களிடத்தில் யாரை அவர் நியாயம் தீர்ப்பார், உலகத்தை அவர் எதை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று கேட்டால் அவர்கள் சபையை என்று கூறுவார்கள். எந்த சபையை? கத்தோலிக்க சபையை. எந்த கத்தோலிக்க சபையை? அவைகளில் அநேகம் இருக்கிறதே. மெத்தடிஸ்டுகள் மெத்தடிஸ்ட் சபையை கொண்டு என்று கூறுவார்கள். அப்படியானால் பாப்டிஸ்டுகள் அதற்கு புறம்பே இருப்பார்களே. பின்னர் நீங்கள் அதை பாப்டிஸ்ட் சபையை கொண்டு நியாயம் தீர்த்தால் மற்றெல்லாரும் புறம்பே இருப்பார்கள். பெந்தேகோஸ்துகள் பெந்தேகோஸ்துகளை கொண்டு என்றால் அப்பொழுது மற்றவர்கள் புறம்பே இருப்பார்கள். பாருங்கள், அது குழப்பமாயிருக்கும், அதிகப்படியான குழப்பமாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நினைப்பதே சிந்தைக்கு அதிக குழப்பமாயிருக்கும். தேவன் பூமியை தண்டிக்கப் போகிறேன் என்று கூறி இங்கே ஒரு வழியை உடையவராயிருக்கிறார். கத்தோலிக்க சபையை கொண்டல்ல, புராட்டஸ்டன்ட் சபையை கொண்டல்ல, ஆனால் அவர் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு நியாயம் தீர்க்கப் போகிறார். இயேசு வார்த்தையாயிருக்கிறார். எனவே அங்கே அது மீண்டுமாக வேதத்திற்கு வருகிறது. பார்த்தீர்களா? அவர் உலகத்தை வேதத்தை கொண்டு நியாயம் தீர்ப்பார். வேதம் தேவனுடைய நியாய தீர்ப்பின் புத்தகமாயிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றின முழு வெளிப்படுத்தலாய் இருக்கிறது. அதனோடு ஒன்றும் கூட்டப்படவும் கூடாது, அல்லது அதிலிருந்து எடுக்கப்படவும் கூடாது. அப்படி செய்வதற்கான அபராதம் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலிருந்து நீக்கப்படுவதாய் இருக்கிறது. சரியாக அந்த புத்தகத்திலேயே தரித்திருந்து அதில் நம்மை ஒரு பாகமாக்கும்படி ஜெபியுங்கள். இப்பொழுது ஒரு அடையாளம் என்பது என்ன என்று நாம் கண்டறிவோம். அடையாளம் என்பது செலுத்தப்பட்ட கிரயத்தின் அத்தாட்சியாயிருக்கிறது. அது நம்முடைய ரயில் பேருந்து போக்குவரத்துகளை போன்று நம்முடைய பணத்தை எடுத்துக்கொண்டு நிலையத்துக்கு போகிறோம். அடையாள சீட்டுகள் உபயோகப்படுத்தப்படுகிற இடங்களில் பேருந்துகளின் பாதை அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. அவர்கள் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அடையாள சீட்டைத்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். உதாரணமாக ஆகாய விமானம், வேறு என்னவெல்லாமோ. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று சீட்டுகள் விற்கும் மையத்திற்கு சென்று உங்களுடைய பணத்தை கொண்டு விலைக்கு இத்தனை அடையாள சீட்டுகள், இந்த குறிப்பிட்ட அடையாள சீட்டுகளை வாங்குகிறீர்கள். இந்த அடையாளம் உன்னுடைய பிரயாணத்தை நீ செலுத்திவிட்டாய் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாயிருக்கிறது. கப்பலில் ஏறிக்கொள்வதற்கோ ஆகாய விமானத்தில் ஏறிக்கொள்வதற்கோ பேருந்தில் ஏறிக்கொள்வதற்கோ
அல்லது வேற என்னவாகவது இருந்தாலும் சரி, அந்த அடையாள சீட்டை நீங்கள் உடையவர்களாக இருக்கும் வரைக்கும் உங்களுடைய பிரயாண கட்டணம் செலுத்தப்பட்டாயிற்று என்று காட்டி பிரயாணம் செய்ய உங்களுக்கு உரிமை அளிக்கிறது. அதை மறந்துவிட வேண்டாம். இஸ்ரவேலின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவனுடைய தேவையாயிருந்தது. எகோவாவிற்கு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஒரு நிரபராதியான பதிலி தேவையாயிருந்தது. கடந்து போன வாரத்தின் ஊடாக நாம் பார்த்தது போன்று தேவன் அவர் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவர் அதை ஒருபோதும் மாற்றுவதில்லை. அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். மனிதன் விழுந்து போன போது அவர் செய்த முதலாவது காரியமாய் அது இருக்கிறது. அவன் திரும்புவதற்கு அவன் ஒரு வழியை உண்டு பண்ண வேண்டியதாயிருந்தது. அவர் எப்பொழுதாவது அவனை மீட்டுக் கொள்ள விரும்பினால் ஒரு நிரபராதியான ஒன்றின் இரத்தத்தின் மூலமாய் மனிதனை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்தார். அவர் அதையே என்றென்றைக்குமாய் செய்தார். அவர் அதை மாற்றவே இல்லை. எந்த ஆராதிப்பவரையும் அவர் வேறு எந்த இடத்திலும் சந்திக்க மாட்டார். இரத்தத்தின் கீழ் மட்டுமே அதுதான் அவருடைய ஒரே ஸ்தலமாயிருக்கிறது. நம்முடைய வேத சாஸ்திரத்தின் கீழ், நம்முடைய ஸ்தாபனத்தின் கீழ், நம்முடைய கல்வி திட்டங்களின் கீழ் நாம் அவரை சந்திக்க முயற்சிக்கிறோம். சிலர் பெரிய கோபுரங்களை கட்டினார்கள், சிலர் பட்டணங்களை கட்டினார்கள். பாபிலோனும் பாபேல் கோபுரமும் எல்லா வித்தியாசமான காரியங்களையும் செய்தார்கள். ஆனால் அவை இன்னமும் இருக்கிறது. தேவன் உண்மையான ஆராதிப்பவனை இரத்தத்தின் கீழ் மட்டுமே சந்திக்கிறார். அவர் அதை மாற்றுகிறதே இல்லை. நாம் எல்லாருமாக மெத்தோடிஸ்டுகளாக இருக்க முடியாது. நாம் எல்லாருமாக பெந்தேகோஸ்துகளாக இருக்க முடியாது. நாம் எல்லாருமாக இதுவாக அதுவாக அதுவாக இருக்க முடியாது. நாம் கருத்து வேறுபாடு கொள்ளுவோம். ஆனால் நான் ஒரு மனிதனிடத்தில் வரும்போது அவன் ஒரு கத்தோலிக்க குருவாக இருக்க மட்டும் அல்லது அவன் என்னவாக இருந்தாலும் சரி, அவன் இரத்தத்தின் கீழ் இருக்கும் பொழுது நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம். அவன் இரத்தத்தின் கீழ் இருக்கும் வரைக்கும் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை குறித்து அக்கறை இல்லை. இஸ்ரவேலின் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி யெகோவாவின் தேவையாயிருந்தது. அந்த கிரியையானது செய்யப்பட்டாயிற்று என்பதன் அடையாளமாய் இரத்தம் இருந்தது. தேவன் மீட்பிற்கும் எகிப்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு செல்வதற்கும் அவருக்கு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேவையாயிருந்தது. அந்த பிராணியானது கொல்லப்பட்டு அந்த மரித்த பிராணியின் இரத்தமானது வாசல்களின் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்க வேண்டும். யெகோவாவுக்கு தேவையானது நிறைவேற்றப்பட்டாயிற்று என்ற காரியத்திற்கு அது அடையாளமாயிருந்தது. புரிகின்றதா? ஆட்டுக்குட்டி அடையாளம் அல்ல, இரத்தம் அடையாளமாயிருந்தது. அந்த பலியிலிருந்து இரத்தம் வெளியேறியது. இப்பொழுது அவருடைய கட்டளை செய்யப்பட்டாயிற்று என்பதற்கு அந்த இரத்தமே அடையாளமாயிருந்தது. இரத்தமானது ஒரு அடையாளத்திற்காக நின்றது. அதாவது இந்த விசுவாசியானவன் தேவை என்னவோ அதை சரியாக அப்படியே செய்தான் என்பதற்கு அத்தாட்சியாயிருந்தது. சரி, விசுவாசியை கண்டு அதன் பிறகு ஆராதனையானது அவனுடைய பலியோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டது. இதோ இங்கு இருக்கிறது வீடும் ஆராதிக்கிறவனும். தேவையானது என்ன? ஒரு செம்மறியாட்டு குட்டியை அடியுங்கள். ஒரு பழுதற்ற ஆண் ஆட்டுக்குட்டி பரிசோதிக்கப்பட்ட பின்னர் 14 நாளன்று கொல்லப்பட வேண்டும். இஸ்ரவேலர் யாவரும் அதை கொன்று அதன் இரத்தத்தை ஈசோப்பினால் எடுத்து வாசல்களில் நிலை சட்டங்களில் பூசப்பட வேண்டும். பார்க்கும்போது ஈசோப்பு என்பது எங்கு விளையும் புல் பூண்டு. ஈசோப் என்பதற்கு உங்கள் விசுவாசம் என்று அர்த்தமாகும். சில பேர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாய் இருக்க முயற்சிக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் உங்களுடைய சுகம் பெறுதல் தவறி போகிறது. விசுவாசம் என்பது ஒரு சாதாரண காரியமாயிருக்கிறது. சபைக்கு வருவதற்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. அங்கே நடந்து போக உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. உங்கள் மோட்டார் வாகனத்தை துவக்க உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. உங்களுடைய போஜனத்தை சாப்பிட உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது. அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது, சாதாரண விசுவாசம். அந்த இரத்தத்தை பூசுவதற்கு ஈசோப்பை கொண்டு பூசப்பட்டது. பலஸ்தீனாவில் எந்த இடத்திலும் விளைகின்ற ஒரு சாதாரண புல் பூண்டு எதை காட்டுகிறது என்றால், இரத்தத்தை பூசுவதற்கு உபயோகப்படும் விசுவாசமானது ஏதோ மேம்பட்ட காரியம் அல்ல. அதாவது அதை செய்ய வேண்டுமாயின் நீங்கள் எல்லா விதமான டாக்டர் பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் என்பதல்ல.
தேவனை விசுவாசிப்பதற்கு அது சாதாரணமான அனுதின விசுவாசம். புரிகின்றதா? ஈசோப்பை கொண்டு விசுவாசத்தினால் இரத்தத்தை பூசுங்கள். இப்பொழுது ஆராதிப்பவன் அப்படியானால் இரத்தத்துக்கு கீழாக காணப்படுவான். அவன் யெகோவாவின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. அவன் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறான். யெகோவாவிற்கு தேவையான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியோடு அவன் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறான் என்பதை அடையாளமானது காட்டுகிறது. கிரியை செய்யப்பட்டாயிற்று என்பதை கிறிஸ்துவும் விசுவாசியும் என்பதற்கு இன்றைக்கு என்ன ஒரு பரிபூர்ண பாவனையாயிருக்கிறது. அடையாளமானது விசுவாசியினால் காணப்படும்படி செய்யப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டதென்றும் கிரியையானது முடிந்துவிட்டது என்பதையும் அது காட்டுகிறது. அப்படியானால் இரத்தமானது அடையாளம் கண்டு கொள்ளப்படுதலின் அடையாளமாய் இரத்தம்தானே இருக்கிறது. மிருகம் இரத்தம் சிந்தினது, மரித்தது, அதனுடைய இரத்தம் சுவற்றின் மேல் இருந்தது. இப்பொழுது மிருக ஜீவன் அந்த இரத்தத்தில் இருந்தது, ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது, நாம் அதை அறிந்திருக்கிறோம். வேதம் அந்த விதமாக கூறுகிறது, ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானம் அதை நிரூபிக்கிறது. ஒரு அடையாளமாக நிற்கும்படியாக அந்த மிருகத்தின் இரத்தத்தின் ரசாயனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த இரத்தத்திலிருந்து ஜீவனால் அந்த விசுவாசியின் மேல் வர முடிகிறதில்லை. ஏனென்றால் அது ஒரு மிருகத்தினுடைய ஜீவனாய் இருக்கிறது. ஒரு மிருக ஜீவனும் ஒரு மனித ஜீவனும் முற்றிலுமாக வித்தியாசமாய் இருக்கிறது. அதற்குள்ளாக அங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து உங்களுக்குள்ளாக செலுத்த முடியாது, நீங்கள் மரித்து போவீர்கள். எனவே நீங்கள் பாருங்கள், மனித இரத்தத்தில் இருக்கின்ற ஜீவனை காட்டிலும் அந்த மிருகத்தில் இருக்கின்ற ஜீவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதனுக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, மிருகத்துக்கோ ஆத்மா கிடையாது. இப்பொழுது ஆகையினால் இரத்தம் தண்ணில் தானே, இப்பொழுது புரிகின்றதா? சிவப்பு ரசாயனம், இரத்தத்தின் ரசாயனம் அங்கே வெளியே வாசலின் நிலை சட்டங்களில் மரித்து போன மிருகத்துக்கு அடையாளமாக நின்றாக வேண்டும். ஏனென்றால் செம்மறி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆராதிக்கின்ற மனிதனின் மேல் திரும்பி வர முடியாது. ஆனால் இன்றைக்கோ அது வெறுமனே ஒரு பாவனையாயிருந்தது. இன்றைக்கோ நம்முடைய செம்மறி ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் ரசாயனம் அல்ல அது. ஆனால் அது அந்த இரத்தத்தில் இருந்த ஜீவனாயிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அது திரும்ப வருகிறது. நாம் ஏற்றுக்கொண்டு தேவன் செய்ய வேண்டும் என்று நம்மிடத்தில் கூறினதை சரியாக அப்படியே செய்தோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பின்னர் அந்த அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கிறபடியினால் நாம் கர்த்தருடைய பலியோடு பரிபூர்ணமாய் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டோம். இதற்கு மேலும் அதை இன்னும் தெளிவுபடுத்தி எப்படி கூறுவதென்று எனக்கு தெரியவில்லை. புரிகின்றதா? அந்த வீடானது இரத்தத்துக்கு சொந்தமானது, இரத்தத்தின் கீழ் இருக்கிறது என்று எவரும் கூறுவதற்கு உண்டான ஒரே வழி அதுவே. ஏனென்றால் அந்த இரத்தத்தின் ரசாயனமானது அந்த வாசல்களின் மேல் இருந்தது. அவர்கள் கடந்து சென்றார்கள். மரண தூதன் நோக்கி பார்த்து இரத்தத்தை காண வேண்டியவனாயிருந்தான். இப்பொழுது மீண்டுமாய் அது பரிசுத்த ஆவியின் ஒரு பாவனையாய் இருந்தது. இப்பொழுது பாருங்கள், இயேசுவின் உண்மையான இரத்தம் நம் ஒவ்வொருவர் மேலும் வர முடியாது. ஏனென்றால் அவருடைய சரீரத்தில் அவருக்கு அவ்வளவு இரத்தம்தான் இருந்தது. அவருடைய சரீரத்தில் இருந்து பூமிக்குள்ளாக 2000 வருஷங்களுக்கு முன்னர் சொட்டினது. ஆனால் அது ஒரு அடையாளமாய் இருக்கும்படியாக அல்ல. ஜீவன் இரத்தத்திற்குள்ளாக இருக்கின்ற அந்த ஜீவன் இப்பொழுது அடையாளமாய் இருக்கின்றது. ஒரு நிமிஷத்தில் வேதபூர்வமாக அதை நிரூபிக்கிறேன். நாம் யெகோவாவின் தேவையை அந்தபடியாகவே செய்தோம் என்பதையும் நம்முடைய பலியோடு நாம் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டும்படியாக நம் ஒவ்வொருவர் மேலும் வர வேண்டியதாய் இருக்கின்ற அடையாளமாய் அது இருக்கிறது. பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்திலே உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறினான். பாருங்கள், வெறுமனே அதை அவர்களுக்கு காட்டுகிறதல்ல, கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும். அநேகர் தாங்களும் அழைக்கப்பட்டதாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள், ஆனால் கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும்.
எவர்களை அவர் முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஏற்கனவே காரியமானது தீர்க்கப்பட்டாயிற்று. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் இந்நாளுக்கு உரியது என்று விசுவாசியாத ஒரு நபரை நீங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் உங்களுடைய பலியோடு தொடர்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கான சின்னமாகிய அந்த அடையாளத்தையே அவர்கள் மறுதளிக்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? தேவன் அதை எழுதியுள்ள விதத்தில் நீங்கள் அதை நோக்குவீர்களே ஆனால் அது மிகவும் சாதாரணமாயிருக்கும். இப்பொழுது இரத்தமானது நம்மை சுமந்து கொண்டு போனது, அது பரிசுத்த ஆவியின் சின்னமாய் இருக்கிறது. அதுதான் ஜீவன். மிருக ஜீவனால் திரும்பி மனிதனுக்குள்ளாக வர முடியாது, ஏனென்றால் அவை பொருத்தமாய் இராது. மிருக ஜீவன் அதற்குள்ளாக ஆத்மா கிடையாது. மனுஷீக ஜீவன் ஒரு ஆத்மாவை உடையதாயிருக்கிறது. மிருக ஜீவனுக்கு தான் நிர்வாணியாய் இருப்பது தெரியாது. அதற்கு சரியானதற்கும் தவறானதற்கும் வித்தியாசம் தெரியாது. அதற்கு ஒரு ஆவி இருக்கிறது, ஆனால் ஒரு ஆத்மா கிடையாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஆத்மாவானது ஆவியின் சுவாபமாய் இருக்கிறது நிச்சயமாக. இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் நம்முடைய பலியின் ஜீவனான இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது சிந்தப்பட்ட பொழுது அவர் ஒரு மனிதனுக்குள்ளாக அடைக்கப்பட்ட தேவனாயிருக்கிறார். யெகோவாவாக இருந்ததிலிருந்து அவர் இறங்கி மானிட வர்க்கத்தோடு தம்மை அடையாளம் காட்டும்படியாகவும் ஒரு மானிட ரூபத்தை தம்மேல் எடுத்துக் கொள்ளும்படியாகவும் நம்மை அவரோடு கூட அடையாளம் காட்டும்படியாகவும் கீழே வந்தார். அவரே தேவ ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். அவருக்குள்ளாகத்தான் இரத்தம் இருந்தது. இப்பொழுது யாரோ அவர் யூத இரத்தமாய் இருந்தார் என்று கூறுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். யூதர்கள் அதை கூறுகிறதை நீங்கள் செவியால் கேட்கிறீர்கள். அவர் ஒன்று யூத இரத்தமும் அல்ல, அல்லது புறஜாதி இரத்தமும் அல்ல, அவர் தேவனின் இரத்தமாயிருந்தார். அவர் யூதனும் அல்ல, அவர் யூதனும் அல்ல, புறஜாதியும் அல்ல, அவர் தேவனாயிருந்தார். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவார். இப்பொழுது உங்களில் அநேகரும் புரொட்டஸ்டன்ட்களும் அது மரியாளுடைய முட்டை என்று நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஹேமோக்ளோபின் என்பது ஜீவன், இரத்தத்தில் வருகிறது. ஏனென்றால் சேவலோடு சேராமலேயே பெட்டை கோடினால் ஒரு முட்டையை இட முடியும், அது குஞ்சு பொரியாது. ஏனென்றால் அதில் ஜீவன் இல்லை. ஜீவனானது இரத்த ஓட்டத்திலிருந்து வருகிறது, அது ஒரு ஆணுக்குள்ளிருந்து வருகிறது. ஆனால் இந்த காரியம் ஏதும் ஆண்பால் இல்லை. எனவே அந்த இரத்தத்தில் இருக்கும் ஜீவன் தேவனிடத்திலிருந்து மட்டுமே வந்தாக வேண்டும். அவர் மரியாளின் கர்ப்பப்பையில் ஒரு இரத்த அணுவை சிருஷ்டித்தார். தேவன் தாமே, சிருஷ்டிகர்த்தர் தாமே ஒரு இரத்த அணுவை சிருஷ்டித்தார். இப்பொழுது பாருங்கள், அவர்களது சரீரமாய் இருந்தது மரியாள் முட்டை உடையவளாய் இருந்தால் என்று சொல்லுகிறார்கள். இல்லை ஐயா, அவருடைய முட்டை அல்ல. அது ஒரு முட்டையாய் இருந்தால் உணர்ச்சி வசப்படாமல் இந்திரியம் வெளிவராது. அப்படி அவருக்கு அவளுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படுதல் இருந்ததானால் தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிறீர்கள்? அவர் முட்டை இரத்தம் இரண்டையும் சிருஷ்டித்தார். சரியாக அதுவாகத்தான் அவர் இருந்தார். நாம் தேவனை கைகளினால் தொட்டோம் என்று வேதம் கூறுகின்றது. 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்முடைய கரங்களினாலே அவரை நாம் தொட்டோம். அந்த சரீரம் தேவனாய் இருந்தது. நிச்சயமாக அது தேவனாய் இருந்தது. ஒரு மானிட உருவத்தில் முழுவதுமாக தேவனாய் இருந்தார். இப்பொழுது இதில் நாம் கவனிக்கிறது என்னவென்றால், அந்த இரத்த அணு உடைக்கப்பட்டு அது தேவனை வெளிகொண்டு வந்தது. தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். அங்கே அதை வேறு ஒருவரும் செய்ய முடியாது, வேறொன்றும் செய்யப்படவும் முடியாது. அந்த பரிசுத்த இரத்தத்தை தம்மை தாமே அதை எடுத்துக்கொண்டது. தேவன் தாமே கீழே இறங்கி வந்து மனிதனாக அவருடைய சொந்த நியமங்களின்படி பாடுபட வேண்டியதாயிருந்தது. இயேசுவானவர் வெறுமனே ஒரு தீர்க்கதரிசியாய் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருந்தால் அப்பொழுது தேவன் அநீதி உள்ளவராயிருக்கிறார். பில்லி மறிக்கத்தக்கதாக செய்த பாவத்திற்கு அல்லது வேறேதோ காரியத்துக்கு ஏதோ அபராதமாய் சகோதரன் கிராண்ட் மறிக்க வேண்டும் என்று நான் கூறினால் அது அநீதி உள்ளதாயிருக்கும். நான் அறிவித்ததான தண்டனையின்படியாய் என்னுடைய சொந்த மகனை மறிக்கும்படியாய் நான் செய்தால் அப்பொழுதும் அது நீதியானதல்ல. என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நீதியான காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், நான் அவனை ரட்சிக்க விரும்பினால் அவனுடைய ஸ்தானத்தை நான் எடுக்க வேண்டும். பாவிகளின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமானால் தேவன் மாம்சமாக ஆக்கப்பட வேண்டும்.
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் தாமே அல்லாமல் அதற்கு குறைவாய் ஒன்றுமில்லை. இப்பொழுது உலகத்தின் பாவத்தை நீக்கும்படியாக அவர் இங்கே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தம்மை தாமே நமக்குள்ளாக அடையாளம் கண்டு கொண்டார். அதன் மூலமாக நாம் அவருக்குள்ளாக அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக அதன் நோக்கத்தை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது நம்முடைய பலியோடு நம்முடைய அடையாளம் கண்டு கொள்ளுதல், அந்த பலியின் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. அந்த இரத்த அணுவானது உடைந்த பொழுது அது தேவனை வெளிக்கொண்டு வந்தது. தேவனை வெளிக்கொண்டு வந்தது. அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு ஒரு ஜனத்தை அவர் பரிசுத்தப்படுத்தி தேவனை மீண்டுமாக மனிதனுக்குள்ளாக வைத்தார். தேவன் உனக்குள்ளாக இருப்பது நித்திய ஜீவனாயிருக்கிறது. நித்திய ஜீவன் என்ற வார்த்தை, அந்த ஜூயி என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததென்று எந்த கிரேக்க பண்டிதனும் அறிந்திருக்கிறான். அதற்கு அர்த்தம் தேவனுடைய சொந்த ஜீவன் என்பதாகும். அது உண்மை. ஜீவனை நீங்கள் உடையவர்களா இருப்பதற்கான ஒரே வழி, அங்கே ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது. அது தேவனுடைய சொந்த ஜீவன் உங்களுக்குள்ளா இருக்கிறதாக இருக்கிறது. புரிகின்றதா? அப்பொழுது நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களா இருப்பீர்கள். ஏனென்றால் அவர் ஒருவர் மட்டும்தானே அங்கே இருக்கின்ற நித்தியமானதாய். உலகத்துக்கு ஒரு அஸ்திவாரமோ அல்லது எந்த காரியமோ இல்லாததுக்கு முன்னரே நாம் அவருடைய சிந்தனையின் தன்மையாய் இருக்கிறோம். இவைகளெல்லாம் அவருடைய சிந்தனைகளால் இருக்கிறது. அவருடைய சிந்தனைகள் என்ன என்பதன் காட்டுகின்றதாய் நாம் இருக்கிறோம். பாவத்தை எடுத்து போடும்படியாக அவர் கீழே இறங்கி வர வேண்டியதாய் இருந்தது. வேறு ஒருவராலும் அதை செய்ய முடியாது. அது செய்யத்தக்கதாக வேறு ஒருவனும் பாத்திரமானாக இல்லை. அவரால் அன்றி வேறொருவராலும் அதை செய்யவே முடியாது. அவர் அதை செய்தார். பின்னர் அந்த ஜீவனானது அந்த சரீரத்திலிருந்து மனிதனிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பொழுது அவரே தேவனுடைய குமாரனாவர். அவருடைய சிருஷ்டிக்கும் வல்லமையானது ஒரு கட்டடத்தை உண்டாக்கினது. எந்த ஒரு கட்டட வேலையை ஒப்புக்கொண்டவன் போல அதை கட்டி முடித்து அதற்குள்ளாக அவர் தாமே சென்று விட்டார். தேவன் அதை செய்தார். பின்னர் அந்த ஜீவன் எடுக்கப்பட்ட பொழுது இரத்தம், அதனுடைய ரசாயனமானது, ஆவேலின் இரத்தமானது பூமியின் மேல் சிந்தப்பட்டது போன்று பூமியின் மேல் ஊற்றப்பட்டது. ஆனால் அந்த இரத்தத்தில் இருந்து தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அவர்களுக்காக மரித்த அந்த வலியோடு அவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும்படியாக அது மனிதனிடத்தில் பெந்தேகோஸ்தே நாளன்று அனுப்பப்பட்டது. அதை நாம் பெற்றுக் கொள்ளும்படியாக அங்கே உலகத்தில் வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது. ஒரு நிச்சயமான அடையாளம். பாருங்கள், மரணத்திற்கு ஏதுவான குற்றத்தை உடையவர்களாய் இருந்தால் நீங்கள் மின்சார நாற்காலிக்கு போகிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், அதை ஏற்க மறுத்தால் டல்லாசே கவனி, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை, அவருடைய இரத்தத்தின் அடையாளத்தை ஏற்க மறுத்தால், நீங்கள் அதை கண்டு அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், அவருடைய இரத்தத்தை கரத்தில் உடையவர்களாய் நீங்கள் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியதாயிருக்கும். பாவியே, சபை அங்கத்தினே, அதை நினைவில் வையுங்கள். லீ ஆஸ்வால்ட் அந்த ஒரு சில நாட்கள் அவன் உயிரோடு இருந்து உச்ச நீதிமன்றத்தை முகமுகமாய் வியர்க்க விறுவிறுக்க சந்திக்க நேர்ந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஜனாதிபதியை கொலை செய்ததினால் அங்கே ஒரு துளி இரக்கம் கூட கிடைக்காது என்பதை அறிந்தவனாய் அந்த மனிதனுக்கு உணர்வு எப்படியா இருந்திருக்கும்? அது ஒரு பயங்கரமான காரியத்துக்குள்ளாக இருந்திருக்க வேண்டும். அவன் அதை ஒருபோதும் சந்திக்காதபடி ஆயிற்று. ஏனென்றால் இன்னொருவன் அவனை சுட்டுவிட்டான். ஆனால் ஒரு கோபமான உச்ச நீதிமன்றத்துக்கு முன்பாக உன்னுடைய உடனிருப்பவனுடைய அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியின் இரத்தத்தை கரத்தில் உடையவனாய் அங்கே உட்கார்ந்திருப்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உடையவர்களாய் கடந்து போகிற ஜனங்களாகிய உங்களுக்கு, நீங்கள் தேவனுடைய நீதிமன்றங்களுக்கு முன்னால் நிற்கும் போது இந்த காரியம் உங்களுக்கு லேசானதாக இருக்கும். நீங்கள் அதை அறிந்திருக்கும் பொழுதே சரிப்படுத்தி விடுங்கள். ஆஸ்வால்டினால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக முடிந்ததே அன்றி வேறொன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் தேவனோ நித்திய காலமாக உன்னை அவருடைய சமூகத்தில் இருந்து நீக்கி போடுவார். அது ஒரு பயங்கரமான காரியமாயிருக்கும். கவனியுங்கள், குற்றவாளியாயிருந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு வருவதாயிருந்தால் நீங்கள் ஒரு மேலான வழக்கறிஞனை தேடி கண்டுபிடிப்பீர்கள்.
யாரும் அதை செய்வார்கள். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் எவ்வளவு நல்லதொரு வீட்டிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலான மன்னிப்பை அவன் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவன் அதற்கு குற்றவாளியாயிருக்கிறான். மன்னிப்பு சரியாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உள்ள ஒரே ஒரு வழி என்னவென்றால், அடையாளமானது தன்னில் தானே உங்கள் மேல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். கவனியுங்கள், நீங்கள் குற்றவாளியாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய வழக்கை வாதாட நீங்கள் ஒரு மேலான வழக்கறிஞரை தேடுவீர்கள். நான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு போகிறதாக இருந்தால் எனக்கு எந்த ஆசாரியனும் தேவையில்லை, எனக்கு எந்த மனிதனும் தேவையில்லை. என்னுடைய வழக்குக்காக வாதாட எனக்கு மேலான வழக்கறிஞரே தேவை. கிறிஸ்தவ நண்பனே, இதை நான் உனக்கு கூற அனுமதியுங்கள். நம்முடைய வழக்கறிஞர் நம்முடைய நீதிபதியாயும் இருக்கிறார், நம்முடைய நியாயாதிபதி நம்முடைய வழக்கறிஞரானார். அவருடைய மன்னிப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வழக்கே முடிவடைந்து விடுகிறது. நியாயாதிபதி தாமே கீழே இறங்கி வந்து வழக்கறிஞரானார். ஆக வழக்கறிஞரும் நியாயாதிபதியும் அதே நபராயிருக்கிறார்கள். மனிதன் மேல் அவர் வைத்ததான மரணத்தை அவருடைய சொந்த மரணத்தினால் மனிதனை நீதிமான் ஆக்கும்படிக்கு தேவன் மனிதனாக ஆனார். அல்லேலூயா. அதன் அர்த்தம் என்னவென்றால், நம்முடைய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் அவர் பாத்திரர். நம்முடைய நியாயாதிபதியும் வழக்கறிஞரும் அதே நபராயிருக்கிறார். நாம் மன்னிக்கப்பட்டோம் என்பதற்கு பரிசுத்த ஆவி அடையாளமாக இருக்கிறது. வழக்கு முடிக்கப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உண்மையாகவே பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் சோதிக்கப்பட்டு அவனுடைய வழக்கறிஞரோடும் அவனுடைய நியாயாதிபதியோடும் அவனுடைய பலியோடும் அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறான். மகிமைக்கு அவன் செல்வதற்கான கட்டணமானது செலுத்தப்பட்டாயிற்று என்பதை அவனிடமாய் அவன் வைத்துள்ள அடையாளம் எடுத்து காட்டுகிறது. ஆமென். அதெல்லாம் முடிந்து விட்டது. அவன் அந்த அடையாளத்தை உடையவனாய் இருக்கிறான். அது அவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாய் இருக்கிறது. அது இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாட்சியாய் இருக்கிறது. ஆமென். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் உங்களுடைய அடையாளம் கண்டுகொள்ளுதலாய் இருக்கிறது. நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் அந்த அடையாளத்தை உடையவர்களாய் இல்லை என்றால் நீங்கள் உள்ளாக வர மாட்டீர்கள். நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் செலுத்தப்பட வேண்டிய கிரயமாய் இருக்கிறது. இரத்தத்தை நான் காணும் பொழுது இரத்தம் அடையாளமாய் இருக்கும். இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நீங்கள் அந்த அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். உடையவர்களாய் நீங்கள் இல்லை என்றால் ஏன் நீங்கள் போகவே மாட்டீர்கள். நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கத்தான் வேண்டும். அந்த அடையாளமானது காணும்படியாய் வைக்கப்படவில்லை என்றால், அடையாளமானது அங்கே கீழே காட்டப்படவில்லை என்றால், உடன்படிக்கையும் கூட அங்கே அவமாக்கப்படும். நீங்கள் சொல்லலாம், நல்லது, இப்போது சகோதரன் பிரண்ணம் ஒரு நிமிடம் பொறுங்கள் என்று. அது முற்றிலும் சரியே. அடையாளமானது உடன்படிக்கைக்கு மேலாக இருந்தது. ஏனென்றால் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கையை இஸ்ரவேலர் உடையவர்களாயிருந்தார்கள். எந்த யூதனானாலும் வெளியே சென்று எந்த நபரிடமும் நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று என்னால் நிரூபிக்க முடியும். நான் ஒரு யூதன். யெகோவாவின் கட்டளையின்படியாய் நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று காட்ட முடியும். அப்படியாயிருந்தும் அந்த அடையாளம் அங்கே இல்லை என்றால் அது அவனை தவிர்க்காது. அவன் அடையாளத்தை காணும்படி வைக்க வேண்டும். உங்களுக்கு அது புரிகின்றதா? எப்படியாய் இருந்தாலும் அடையாளமானது அங்கே இருந்தாக வேண்டும். நீங்கள் உடன்படிக்கைக்குள்ளாக இருந்தால் நான் என் வாசலின் நிலைக்கால்களின் மேல் எந்த இரத்தத்தையும் பூச மாட்டேன். நான் ஒரு உடன்படிக்கையின் யூதன் என்று நிரூபிக்க முடியும் என்று எந்த யூதன் கூறினாலும் மரண தூதன் அவனை பற்றி கொள்வான். அவன் எவ்வளவு நன்றி விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அவன் எவ்வளவுதான் சபை அங்கத்தினனாய் இருந்தாலும், எவ்வளவுதான் தசமபாகம் கொடுத்தாலும் சரி, அவன் எவ்வளவுதான் யெகோவாவை விசுவாசிக்கிறேன் என்று கூறினாலும் சரி, அக்கறை இல்லை. யெகோவா அந்த அடையாளம் தேவை என்கிறார். அவர் அதை இன்றைக்கும் கூட செய்கிறார். அது இருந்தாக வேண்டும், அது இருக்க வேண்டும். ஏனென்றால் எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும்
எவ்வளவு நன்றி விசுவாசமாய் இருந்தாலும் வானத்தின் கீழே அங்கே வேறேதும் வழியே கிடையாது, வேறொரு நாமம் வேறெந்த வழியிலும் கொடுக்கப்படவில்லையே. அந்த அடையாளம் அங்கே இருந்தாக வேண்டும், காணும்படியா இருக்க வேண்டும். ரத்தம், நீங்கள் கூறலாம், நான் ஆட்டுக்குட்டியை கொன்று அதை நான் ஒரு ஜாடியில் வைத்திருக்கிறேன், நான் அதை அங்கே வைத்திருக்கிறேன் என்று அவர் கூறினது அதுவல்ல. அது வாசலின் இலைக்கால் சட்டங்களின் மேல் பூசப்பட்டிருக்க வேண்டும், அது காணும்படியா இருக்க வேண்டும். அடையாளம் உங்களுக்குள் இருக்கிறது என்று உங்களுடைய ஜீவியம் எடுத்து காட்ட வேண்டும். ஓ, உங்களை தான் பெந்தேகோஸ்துகளே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? குட்டையாக வெட்டின தலைமையில் வர்ணம் தீட்டப்பட்ட முகங்கள், மனிதன் அசுசியான ஹாசியங்களும் காரியங்களும், பரிசுத்த ஆவியின் அடையாளமான அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்கே காணும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்களோ ஒரு தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து பில்லி சூன்யத்தையும் மற்ற காரியங்களையும் தேவனுடைய கிரியைகள் என்று அழைத்துக் கொள்கிறீர்கள். பில்லி சூன்யத்தை நீங்கள் எப்படி அடையாளத்தை காட்டப் போகிறீர்கள்? நான் பெந்தேகோஸ்து என்று அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் யார் என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. நான் பாப்டிஸ்ட், நான் பிரஸ்பிடேரியன், நீங்கள் யார் என்பது குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அந்த அடையாளம் அங்கே இருந்தாக வேண்டும், தேவனுக்கு அது தேவையாயிருக்கிறது, அதை தவிர வேற ஒன்றும் வேண்டியதில்லை. நல்லது, நான் டாக்டர் பட்டம் உடையவனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் கூறலாம். உங்களுக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, தேவனுக்கு அந்த அடையாளம் தேவையாயிருக்கிறது. அது மட்டும்தான், நீங்கள் செல்வதற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதற்கு அது அடையாளமாய் இருக்கிறது. அவர் உங்களுடைய சான்றிதழ்கள் அல்லது மற்ற ஏதோ காரியங்கள் எதையும் எடுக்க போகிறதில்லை. அந்த அடையாளம் அவருக்கு அங்கே இருந்தாக வேண்டும். பேருந்துகாரன் இங்கே ஒரு நிமிடம் பொறு, அது என்னுடைய அடையாளம் அல்ல என்று கூறுகிறான். ஆகாய விமானக்காரன், நீ இப்பொழுது அங்கே வெளியே போ என்று கூறுகிறான். ஒரு சீட்டு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் அங்கே போய் அந்த விமான ஓட்டியிடம், இங்கே நான் உன்னுடைய விமானத்தில் போக விரும்புகிறேன், அதற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று கூறுங்கள். அவன் உள்ளே போய் உங்களுடைய அடையாள சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பான். நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன் என்று கூறுங்கள். அவன், நான் அதை பெற்றுக்கொள்ள கூடாது, நீங்கள் போய் கிரயத்தை செலுத்தி அடையாளத்தை வாங்கி வரும் வரைக்கும் உன்னால் என்னுடைய விமானத்தில் ஏற முடியாது, நான் அடையாளத்தை எதிர்பார்க்கிறேன் என்பான். நான் பள்ளிக்கூடத்துக்கு சென்றேன், நான் இதை செய்தேன் என்று நீங்கள் கூறுவீர்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. உன்னிடத்தில் அடையாளம் இருந்தாக வேண்டும், அல்லது நீங்கள் அதில் ஏறி போவதில்லை. ஆமென், ஆமென். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையா? தேவனுக்கு அந்த அடையாளம் தேவையாயிருக்கிறது. நான் இரத்தத்தை காணும் பொழுது நான் அந்த அடையாளத்தை கண்ட பின்னர் தான் கடந்து போவேன். அது காணும்படியாக இல்லை என்றால் உடன்படிக்கை அங்கீகாரத்தில் கூட இல்லை. ஒரு யூதனால் முற்றிலுமாக கூறவும், தான் ஒரு விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதன் என்று நிரூபிக்கவும், சகோதரர்களை வெளியே கொண்டு போய் இங்கே பாருங்கள், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று கூற முடியும். அதனால் ஒரு காரியமும் இல்லை. நான் மெத்தடிஸ்ட், நான் பாப்டிஸ்ட், நான் பெந்தேகோஸ்து, நான் இது, நான் அது என்று உங்களால் கூற முடியும். அதனால் ஒரு காரியமும் இல்லை. நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கத்தான் வேண்டும். அடையாளம் வரும்பொழுது அது கிறிஸ்துவை சாட்சி பகரும், அது செய்யும் என்று அவர் கூறியிருக்கிறார். கிறிஸ்து வார்த்தையாயிருக்கிறார். வேதாகமத்தில் ஒரு பகுதிதான் சத்தியம் என்று அதை மறுதளித்து, இன்னமும் நான் அடையாளத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்று உங்களால் எப்படி கூற முடியும்? இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சியே அடையாளமாயிருக்கிறதே, பாருங்கள், அங்கேதான் நான் வியக்கின்றேன். ஓ, நான் விசுவாசிப்பதில்லை, அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறலாம். ஓ, வெளியே பாருங்கள், அங்கே எந்த அடையாளமும் இல்லை. அடையாளமானது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆமேன் என்று இடைகூறி வைக்கும், ஏனென்றால் அது தேவன் தாமாகவே இருக்கிறது. புரிகின்றதா? சரி, ஆனால் அந்த அடையாளம் அங்கே இல்லை என்றால் உடன்படிக்கை அமலில் இருக்காது, அது தீர்ந்து போனதா இருக்கும். இப்பொழுதும் அதேதான். நீங்கள் எவ்வளவுதான் கூறினாலும் சரி, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறேன். சகோதரன் பிரண்டாம், என்னால் பாரி வேதாகமத்தை வேதம் முழுவதுமையே மனப்பாடமாக சொல்ல முடியும், அதில் ஒவ்வொரு துணிக்கையும் நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் எவ்வளவுதான் கூறினாலும் அக்கறை இல்லை. அது நல்லது, சாத்தானும் கூட சொல்லுகிறான், அதற்கு அடையாளம் தேவையாயிருக்கிறது. நல்லது, சகோதரன் பிரணாம், என்னுடைய சுவர் நிறையும் அளவுக்கு எனக்கு பட்டங்கள் இருக்கிறது,
எனக்கு பிஏ பட்டம் இருக்கிறது, எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் இருக்கிறது, லத்தீனில் ஒரு பட்டம் இருக்கிறது. ஓ, நான் புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன், நான் இதை செய்திருக்கிறேன், நான் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறேன், நான் இந்த எல்லா காரியங்களும் செய்திருக்கிறேன் என்று கூறலாம். எனக்கு அக்கறை இல்லை, அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் இருந்தாலும் உங்களிடத்தில் அடையாளம் இருக்க வேண்டும். அடையாளம், இன்னமும் அடையாளம் தேவையா இருக்கிறது. நான் ஒரு வேதாகம மாணவன், நான் ஒரு நல்ல நபர், நான் இது அது என்று நீங்கள் கூறலாம். அது ஒரு கால் அருமையா இருக்கலாம், அது எல்லாம் நல்லது. ஆனால் இன்னமும் அது அடையாளத்தை உடையதா இருக்க வேண்டும். இப்பொழுது எகிப்து எந்த நேரத்திலும் மரணம் தாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. அதே விதமாய் தேசத்தை எந்த நேரத்திலும் மரணம் தாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு சமயம் உன்னுடைய தகப்பனால் குறிப்பாக சொன்னதை போன்று நான் உணர்கிறேன். அவர், உங்களுக்கு தெரியும், இந்த தேசம் அதே பாவங்களோடு அவள் செய்து கொண்டிருக்கிற விதமாக அமெரிக்காவை போக விட்டுவிட்டால் அவர் சோதோம் குமரவை எழுப்பி அவர்களை சுட்டெடுத்ததற்காக அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டவராயிருப்பார் என்று சொன்னார். அது சரியே. நினைவிருக்கட்டும், இஸ்ரவேல் தான் செய்த ஒவ்வொரு பாபத்துக்கும் கரையும் செலுத்தினார்கள். நாமும் அதே விதமாக தான். நாம் எவ்வளவு கவலையீனமாக காரியங்களை எடுக்கிறோம். ஆயுதங்களை சரிபடுத்துங்கள். சபையே, தேவனண்டைக்கு திரும்பி வா. வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த காரியங்களை கூறவில்லை. ஒரு எச்சரிப்பாக நான் உங்களுக்கு கூறுகிறேன், நீங்கள் விசுவாசியுங்கள். மரணம் தாக்க ஆயத்தமாய் இருக்கிறது. தேவன் அவருடைய வல்லமைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் மூலமாக அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை அவர்களுக்கு காண்பித்தார். சபையை இன்றைக்கு அவர் வெளியே எடுப்பதற்கு முன்னும் அவர் அப்படியே செய்கிறார். ஆனால் அவர்களோ இன்னமும் மனம் திரும்பாமலும் செய்தியை விசுவாசியாமலும் இருக்கிறார்கள். பாருங்கள், சபையை வெளியே எடுப்பதற்கு முன்னதாக அங்கே ஒரு செய்தி இருந்தது. எப்பொழுதுமே ஒன்று அங்கே இருக்க வேண்டும். இப்பொழுதும் அவ்விதமே. ஒவ்வொரு ஆவிக்குரிய சம்பவமும் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? செய்தியை போன்று அங்கே ஒரு அடையாளம் இருக்கின்றது. பின்னர் செய்தியானது அடையாளத்தை பின்தொடர்ந்து வருகிறது. தேவன் மோசேயினிடத்தில் முதலாவது அடையாளத்தின் சத்தத்தை அவர்கள் விசுவாசியாமல் போனால் அவர்கள் இரண்டாவது அடையாளத்தின் சத்தத்தை விசுவாசிப்பார்கள் என்று கூறினார். இப்பொழுது அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கண்டு அதற்கு பின்னால் ஒரு செய்தியும் வராமல் அதே பழைய வேத சாஸ்திரமாய் இருந்து கொண்டிருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வந்ததல்ல. ஆனால் அங்கே ஒரு அடையாளம் காண்பிக்கப்பட்டால் ஒரு செய்தி அதை பின்தொடரும். இப்பொழுது பாருங்கள், இயேசுவானவர் காட்சியில் வந்தார். நான் உங்களை செவிடாக்குகிறேனா, அல்லது இந்த ஒலிபெருக்கியை கவனிக்கிறவர் யார்? சத்தம் திரும்பி வருகிறது போன்று காணப்படுகிறது. ஒருவேளை சத்தம் சற்று அதிகமாக இருக்கலாம். நீங்கள் இதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். இயேசுவானவர் காட்சியில் வந்தபோது அவர் ஜனங்களிடத்தில் அதிகமானது கூறவில்லை. எல்லாரும் அவர் அவருடைய சபைக்கு அவர் வர வேண்டும் என்று விரும்பினர். ஓ, இந்த வாலிப தீர்க்கதரிசி, அவரை எங்கள் மத்தியில் வைக்க நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். அவர் வியாதியஸ்தரை சுகப்படுத்திக் கொண்டிருந்தார். தேவனுக்கு மகிமை. நமது மத்தியில் ஒரு மகத்தான மனிதனை தேவன் எழுப்பினார். அது அருமையாயிருக்கிறது. ஆக ஒரு நாள் அது ஒரு கட்டத்திற்கு வந்தது. அதுதான் அவருடைய அடையாளமாய் இருந்தது. அது ஒரு அடையாளமாய் இருக்கும் என்று ஏசாயா 35 கூறுகிறது. முடவன் மானை போல குதிப்பான், குருடர் பார்வையடைவார்கள் முதலானவைகள். அது ஒரு அடையாளமாய் இருந்தது. மேசியா முதலான அவருடைய அடையாளத்தை காணும்படி அவர் செய்தார். அவர்களில் அதிகமானவர்கள் ஆம், நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றார்கள். நல்லது. இப்பொழுது அது ஒரு அடையாளமாக இருந்தால் அந்த அடையாளத்தின் ஒரு சத்தம் அங்கே உண்டாயிருக்க வேண்டும். அதற்கு பின்னால் இருந்த சத்தம் என்ன? அவருடைய உபதேசத்தை அவர் போதிக்க துவங்கின போது அவர்களை புற்களின் மேலுள்ள சர்ப்பங்கள் என்று அழைத்தார். அப்பொழுதிலிருந்து அவர் அவ்வளவாய் விரும்பப்படவில்லையின். பாருங்கள், அடையாளத்தோடு சத்தம் வந்தபோது அடையாளம் முன்னதாக சென்றது. மோசே எகிப்துக்குள்ளாக ஒரு அடையாளத்தோடு சென்றான். அவனுடைய கோலை அவன் கீழே தூக்கி எரிய அது ஒரு சர்ப்பமாக மாறிற்று. அது அடையாளமாய் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கழித்து அடையாளத்தோடு சத்தம் வருகிறது. அப்பொழுது அது வித்தியாசமாய் இருந்தது. பாருங்கள், அவர்களுக்கு அது தேவையில்லை. சத்தம் இருக்க வேண்டும், ஒரு அடையாளத்தை பின்தொடரும். அந்த நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்திலும் வந்திருக்க முடியாது.
ஏனென்றால் வேத வார்த்தைகள் நிறைவேற வேண்டியதான நேரமாயிருந்தது. பற்றி எரிந்து கொண்டிருந்த புதரில் அவனுக்கு அவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள். என் ஜனங்களின் பெருமூச்சை கண்டும் ஆளோட்டிகளை நிமித்தம் அவர்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆபிரகாமுக்கு செய்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தேன் என்றார். 400 வருடங்கள் கடந்து விட்டது, அவர்கள் அங்கே இருப்பார்கள் என்று அவர் ஆபிரகாமுக்கு கூறியிருந்தார். பாருங்கள், வேறு எந்த நேரமுமாய் அது இருக்க முடியாது. சரியாக அந்த நேரத்தில் தானே மோசே வர வேண்டியதாய் இருந்தது. தேவனுடைய பெரிய கடிகாரம் தவறாமல் ஓடுகிறது. ஒரு நிமிஷம் கூட வேகமாகவோ குறைவாகவோ ஓடாது. சரியாக சரியான நேரத்தை அப்படியே காட்டும். நல்லது. எனவே நீங்கள் பாருங்கள், எல்லா காரியங்களும் சரியாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மற்ற நேரங்களில் வர முடியாது. இந்த காரியங்களும் கூட மற்ற நேரங்களில் வர முடியாது. லூத்தரின் நாட்களில் இது வந்திருக்க முடியாது. வெஸ்லியின் நாட்களில் இது வந்திருக்க முடியாது. பாப்டிஸ்ட் அல்லது மெத்தடிஸ்டுகளின் நாட்களில் வந்திருக்க முடியாது. அது வந்தாக வேண்டும். இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருக்க வேண்டும். சபைகள் இப்பொழுது இருக்கிறது போன்று இருந்தாக வேண்டும். அங்கே ஒரு மூன்றாவது செய்தி, ஒரு மூன்றாவது சபை காலம் இருந்தாக வேண்டும். ஒரு லவரிக்கையா அங்கே இருந்தாக வேண்டும். பெந்தேகோஸ்தே வந்து அவர்கள் ஆடி நடந்து வெளியேறி ஸ்தாபனமாக ஆகும் வரைக்குமாய் லவோரிக்கேயா உருவாக முடியாது. அவர்கள் செய்ததை செய்தார்கள். அதன் பின்னர் அது வந்தாக வேண்டும். அவர்கள் அவரை சபையில் வெளியே அகற்றின பின்னர் கர்த்தர் வருகிறார். அவர் வார்த்தையாயிருக்கிறார். எந்த இடத்திலும் அந்த வார்த்தைக்கு சவாலிட அவர்கள் பயப்படுகிறார்கள். அவர்கள் அதை குறித்து பயங்கர அமைதியாயிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அதை குறித்து வீண் சந்தடி செய்கிறார்கள். இங்கே சிகாகோவில் அதிக நாட்களுக்கு முன்பல்ல கர்த்தர் ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். அங்கே அப்பொழுது 300 போதகர்கள் இருந்தனர். நான் சொன்னேன், நீங்கள் இப்பொழுது சர்ப்பத்தின் வித்து முதலானவைகளை குறித்து கேட்க போகிறீர்கள். உங்களில் ஒருவர் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து என் பக்கத்தில் நின்று அதை இல்லை என்று நிரூபியுங்கள் என்று கூறினேன். அதுவரை கேள்விப்படாத ஒரு அமைதியான குழுவாய் இருந்தது. அப்படியானால் என் முதுகிற்கு பின்னே போங்கள் என்று நான் கூறினேன். பாருங்கள், அவர்களுடைய சிந்தனையின் கருத்துக்கு அது புறம்பாயிருக்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் சகோதரன் பிரண்ணாம் அபிஷேகிக்கப்படும் போது அவர் ஒரு தீர்க்கதரிசியாயிருக்கிறார். ஆனால் அபிஷேகம் அவரை விட்டு நீங்கும் பொழுது ஓ எனக்கு தெரியாது என்கிறார்கள். அது கலப்பான வேத சாஸ்திரிகளின் ஒரு முத்திரையா இல்லை என்றால் தீர்க்கதரிசி என்ற வார்த்தையின் அர்த்தம் வார்த்தையின் தெய்வீக வெளிப்படுத்துபவன் என்று. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனத்திற்கு வரும். அந்த விதமாகத்தான் இயேசு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார். உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் அவர்கள் அவர் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், தேவன் அவரோடு இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலும் இந்த காரியங்களை செய்ய முடியாது என்று கூறி பின்னர் செய்தியை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அவர்கள் யோவானை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். எலியாவையும் மற்றவர்களில் ஒருவனையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர்களோ தெய்வீக வெளிப்பாட்டை உடையவர்களாயிருந்தார்கள். வார்த்தை தீர்க்கதரிசி என்ற ஆங்கில வார்த்தைகள் எந்தவித அர்த்தத்தையும் கொடுக்கலாம். அதற்கு ஒரு பிரசங்கியார் என்று அர்த்தம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசி என்று கூறும் பொழுது அதற்கு ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் என்று அர்த்தம். அவனுடைய சான்றிதழ்கள் என்னவாக இருந்ததென்றால், அதாவது அவன் கூறினது நிறைவேறுதலுக்கு வருவது, அது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதற்கு ஒரு அறிகுறியாய் இருந்தது. எழுதப்பட்ட வார்த்தையின் தெய்வீக வெளிப்படுத்தலை அவன் உடையவனாய் இருந்தான் என்பதற்கு அது அறிகுறியாகவும் இருந்தது. பின்னர் தேவன் அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவனுக்கு பின்னால் அதை நிரூபிக்கிறார். எவ்விதமாக அது அந்த விதமாகத்தான் இருந்தாக வேண்டும். அவ்வளவுதான். அதை சுற்றி கொண்டு வரக்கூடியதான வழி ஏதும் இல்லை. அது அந்த விதமாய் இருக்கும் என்று தேவன் கூறினார். அங்கேதான் காரியம். ஆனால் இன்றைக்கு அது அங்கே இருக்கிறது. பாருங்கள், அந்த அடையாளம் அங்கே இருந்தாக வேண்டும். அது அந்த வார்த்தையை அடையாளம் காட்டி அதை அப்படியே சத்தியமாக ஆக்குகிறது. இந்த விதமான ஒரு வெளியேற்றத்தை அவர் உடையவராய் இருக்கும் பொழுது பின்னர் அதற்காக அவர் எப்படி வாக்களித்தார்? அவருடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் ஜனங்கள் எல்லாரையும் அவர் எப்படி ஆயத்தப்படுத்தினார்? அது ஒரு பாவனையாயிருக்கிறது. இப்பொழுது இன்னும் ஒரு 15-20 நிமிடங்களில் இந்த செய்தியோடு வெளியே போக முயற்சிக்க போகிறேன். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் ஒருவேளை உங்களை நான் மீண்டும் காண முடியாமற் போகலாம். பாருங்கள், கவனியுங்கள். அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்படி தோன்றினார் என்பதை இப்பொழுது கவனியுங்கள்.
அவருடைய வழிகளை அவர் ஒருபோதும் மாற்றுகிறதில்லை என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அவர் ஒருபோதும் செய்கிறதில்லை. வேதத்தின் ஊடாக பார்த்து அவர் எப்பொழுதாவது மாற்றி இருக்கிறாரா என்று பாருங்கள். இல்லை ஐயா. அவர் ஜனங்களை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? முதலாவதாக அவர் ஒரு தீர்க்கதரிசியை ஒரு அடையாளத்தோடு அனுப்பினார். அது மோசேயாக இருந்தது. அது சரிதானே? அந்த அடையாளம் ஒரு செய்தியை உடையதாக இருந்தது. ஆயத்தப்படுத்துவதற்கான ஒரு செய்தி. வாக்களிக்கப்பட்டதான ஒரு தேசத்திற்கு அவர்களை வெளியே கொண்டு போய் கொண்டிருந்தது. பின்னர் அவர் இந்த தீர்க்க தரிசனத்தை பற்றின ஒரு அடையாள குறியை உடையவராக இருந்தார். அதாவது அவனுக்கு மேலாக அங்கே ஒரு வெளிச்சம் இருந்தது. ஒரு அக்கினி ஸ்தம்பம் இந்த தீர்க்க தரிசியை பின்தொடர்ந்தது. மோசேயோடு கூட வனாந்திரத்தின் ஊடாக அது சென்றது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். நாம் அதை உணர்ந்து கொண்டோம். பின்னர் அவர்கள் பயப்படாமல், குழம்பாமல், தளர்ச்சி அடையாமல் இருக்கும்படியாக அந்த நிச்சயத்திற்காக அவர்களுக்கு அவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அதில் அவர், நான் அந்த அடையாளத்தை காணும் போது நான் கடந்து போவேன் என்று கூறினார். இப்பொழுது அவர் அதை எப்படி செய்தார் என்பதை கவனியுங்கள். அவர் முதலாவது ஒரு அடையாளத்தை, ஒரு செய்தியாளனை அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட செய்தியை, செய்தியாளனின் அடையாளத்தை, செல்வதற்கான கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதற்கான நிச்சயத்தின் ஒரு அடையாளத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர்கள் ஒரு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அதே காரியத்தை அவர் இன்றைக்கு செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் நமக்கு பரிசுத்த ஆவி அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் செய்தியாளனாய் இருக்கிறார். அவரை பற்றின வேத பூர்வமான நிறுவனங்கள் நமது மத்தியில் அவரை நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக பொருத்தி காட்டுகிறது. அடையாளமானது உறுதிப்படுத்தலா இருக்கிறது. நாம் எதை குறித்து பயப்படுகிறோம்? நம்முடைய பயண கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று. நம்முடைய பலியோடு நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டோம். உங்களை நாங்கள் தள்ளிவிட மாட்டோம். அவர் அதை வாக்களித்திருக்கிறார். நாம் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வெளியே வந்தது நான் கூறினது போன்று சபையை விட்டு மனவாட்டி வெளியே வருவது போன்று இருக்கிறது. மோசே அவருடைய ஊழியத்தை துவங்கின போது இஸ்ரவேலர் எல்லாருமாய் ஒன்று சேர்ந்து ஜெபத்திற்காகவும் ஐக்கியத்திற்காகவும் எகிப்தின் எல்லா பாகத்திலும் இருந்து கோசேனில ஒன்று கூடினார். அந்த விதமாகத்தான் மனவாட்டி செய்வாள். ஒரு துபத்தில் இருந்தும், இருத்துபத்தில் இருந்தும், திருத்துபத்தில் இருந்தும், மற்றெல்லா விதங்களில் இருந்தும் மனவாட்டியானவள் வெளியே வருவாள். அது வெளியே வரும். அது வந்தாக வேண்டும். இப்பொழுது நாம் இங்கே எபிரேயர்கள் வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டிய முதலாவது காரியம், எல்லா பாகங்களிலிருந்தும் வந்தது, அவ்விசுவாசத்தின் மத்தியிலிருந்து வெளியே வருதல். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் அவ்விசுவாசிகளின் மத்தியிலிருந்து வெளியே வாருங்கள் என்று அழைப்பதாக வாக்களித்திருக்கிறார். கவனியுங்கள், எபிரேயர் 10:26 நாம் காண்கிறோம். நான் இங்கே எழுதி வைத்திருக்கிறேன், சத்தியத்தை அறிவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனபூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை என்று அது கூறுகிறது. பாருங்கள், மனபூர்வமாய் நீங்கள் அவிசுவாசித்தால். இப்பொழுது நான் இங்கே சொல்லக்கூடியதற்கு நீங்கள் கவனிப்பீர்களானால், நான் இந்த உதாரணத்தை கூறும் வரைக்கும் உங்களால் ஒரு நிமிஷத்தை கொடுக்க முடிந்தால் நிலமாயிருக்கும். அது சரியாக போகவில்லை என்பதை என்னால் ஆவிக்குள் உணர முடிகின்றது. புரிகின்றதா? கவனியுங்கள், இதோ இருக்கிறது எபிரேயர். அவர்கள் போய்கொண்டிருக்கும் பாதையில் இருக்கிறார்கள். தேவன் 12 மனிதர்களை தெரிந்தெடுத்தார். அல்லது தேசத்தை வேவு பார்க்கும்படி அனுப்புவதற்காக தேவனுடைய கரத்தை கொண்டு மோசே தெரிந்து கொண்டான். அவர்கள் திரும்பி வருகையில் அந்த தேசத்தின் அடையாளமாக ஒரு அடையாளத்தை திருப்பி கொண்டு வந்தார்கள். அவர்கள் அங்கே சென்ற பொழுது 10 பேர்கள் மரணத்துக்கு ஏதுவான பயமடைந்தார்கள். அவர்கள், ஏன் அங்கே இருக்கின்ற அமலேக்கியர்களுக்கு நாம் வெட்டிகளிலே போன்று இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். யோசுவாவும் காலேபும் நம்மால் அதை செய்ய முடியும் என்ற அத்தாட்சியை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார்கள். நீங்கள் பாருங்கள், அதுதான் எல்லைக்கோடு விசுவாசிகள். இந்த வித்தியாசமான காரியங்களின் ஊடாக எல்லாம், சபையின் ஊடாக, சபையை சேர்ந்து கொள்வது, ஞானஸ்தானங்கள், வேஷங்கள், இவைகளின் ஊடாக அவர்கள் வந்தார்கள். ஆனால் அந்த தேசம் அங்கே இருக்கிறது என்பதன் அத்தாட்சியை, அந்த ஜீவனை, இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்ற அடையாளத்தை அங்கே கடந்து போய் கொண்டு வர வேண்டும் என்பதற்கு வந்தபோது அது இன்னொரு பரிமாணமாக இருந்தது. அவர் அதில் ஜீவிக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறார்
இப்பொழுது அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அந்த நிலைக்கு அது வரும் பொழுது அதை அவர்களால் விசுவாசிக்க முடியாது. அது மிஞ்சினதா இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். அவர்களில் ஒருவர் கூட கடந்து போகவில்லை. பாருங்கள், நாம் அவிசுவாசிப்போமானால் மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிட்டேரியன்களாகிய நாம், என்னுடைய பழைய உபாத்தியாயர் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். டாக்டர் ராய் இ டேவிஸ், உங்களில் அநேகருக்கு அவரை தெரியும். அவர் இங்கேதான் இருக்கிறார். ஒரு கால் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அநேக வருஷங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த காரியங்களை குறித்து விவாதித்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு மிஷினரி பாப்டிஸ்ட் சபையில் அவர் என்னை விசுவாசத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்பொழுது இங்கே நோக்கி பாருங்கள். நாம் அந்த எல்லைக்கோடு மட்டுமாய் வந்திருந்தால், நாம் தேவனுக்கு மகிமை, நான் பாஷைகளில் பேசினேன், அல்லேலூயா என்று கூறுவோம். அதுவல்ல காரியம். இதில் எந்த வார்த்தையாவது அவிசுவாசித்தால் என்று உங்களால் சொல்லக்கூடுமானால், அங்கே உங்களுடைய அனுபவத்தில் ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. புரிகின்றதா? நீங்கள் நேராக அந்த தேசம் மட்டுமாக வந்து அது அங்கே இருக்கிறதா என்று பாருங்கள். இயேசு கிறிஸ்து எழும்பினதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர் நமது மத்தியில் இருக்கிறார். செய்தியை பின்தொடர்ந்து வருகிற வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள். இருந்த போதிலும் நீங்கள் அதை விசுவாசிக்கிறதில்லை. என்ன சம்பவிக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? பின்னர் அவர்கள் அங்கேயே வனாந்திரத்தில் மரித்து போனார்கள். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனபூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லை. அதைதான் எபிரேயரின் புத்தகம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது கவனியுங்கள், பூமியின் மேல் மகத்தான கடைசி கால அடையாளங்களை நாம் காண்கையில் அவர் அதை வாக்களித்திருக்கிறார். காலம் சமீபமாய் இருக்கிறது என்பதை அது எவ்வளவு அதிகமாக எச்சரிக்கிறது. அவிசுவாசத்தை ஒழித்து விடுங்கள். ஒன்று கூடி வாருங்கள். நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து விசுவாசித்து உலகத்திலிருந்து நம்மை நாம் வேறு பிரித்துக் கொள்வோம். கவனியுங்கள், அவர்கள் வெறுமனே ஒன்று கூடி வந்து செய்தியை குறித்து பேசுவதற்காக அல்ல. அவர்கள் அதற்குள்ளாக செல்ல இரத்தத்தின் கீழாக போக வேண்டியதாக இருக்கிறது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, மோசே எங்களுக்கு சொன்னார், செய்தியாளன் அவர் சொன்னார், நாங்கள் இரத்தத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். அதை குறித்து பையன்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்வதற்காக அல்ல. அதுவல்லாது, ஆட்டுக்குட்டியை நீங்கள் கொல்ல வேண்டும், இரத்தத்தை நீங்கள் உயரே பூச வேண்டும். நாம் வந்து உட்கார்ந்து வார்த்தையோடு ஒத்து போய் செய்தியை குறித்து பேசலாம். ஆனால் அடையாளம் நம்மிடத்தில் இல்லை, அது நமக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்? ஒரு நன்மையும் இல்லை. அதற்கு அடியில் செல்லுங்கள். அந்த இரத்தத்துக்கு கீழாக இல்லாத எவர் ஒருவருக்கும் அவர் பொறுப்பாளி அல்ல. அடையாளத்துக்கு கீழாக இல்லாத எவர் ஒருவருக்கும் அவர் பொறுப்பாளி அல்ல. அடையாளத்தின் கீழ் இருக்கும் பொழுதுதான் முழு குடும்பமும் பாதுகாவலாய் இருக்கிறது. அடையாளமோ காணும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பம் முழுவதுமாய் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் அதை ஞாபகத்தில் வைக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜனங்களே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த 20 வயதுக்கு உட்பட்ட அர்த்தமற்றதும் ராக் அண்ட் ரோலும் காரியங்களும் இங்கே இருக்கின்ற இந்த எல்லா பீட்டில்ஸ்களும் பக்குகளும் இவைகளெல்லாம் இங்கே புத்தகத்தில் வேதாகமத்தில் பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? வெளிப்படுத்தலில் அதை அது கூறுகிறது. நிச்சயமாக அது செய்கிறது. எப்படி ஜனங்கள் அவர்கள் மரித்து போயிருக்கிறார்கள், அவர்களால் எழும்ப முடியாது, அவர்கள் ஒருபோதும் நித்தியமா இல்லை, அவர்கள் சிந்தனையில் கூட இருந்ததில்லை, எனவே அவர்கள் அழிந்து போவார்கள், அவர்கள் என்றென்றைக்குமாய் இல்லாமல் போவார்கள், முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் செய்தவர்களுக்காக அவர்கள் காலா காலங்களாக தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் துவக்கத்தை உடைய எந்த காரியமும் ஒரு முடிவை உடையதாய் இருக்கிறது. அது எது என்றால், துவக்கமே இல்லாததற்கு முடிவு கிடையாது. அங்கே ஒரே ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது, ஒரு விதமான நித்திய ஜீவன் தான் இருக்கிறது. அதற்காக நாம் பிரயாசப்படுகிறோம். கவனியுங்கள், யோசுவா 2 அதிகாரம், யோசுவா விசுவாசிக்கின்ற புறஜாரியான வேசி கேள்விப்பட்டால் அவளுடைய குடும்பத்தாரை அந்த சிவப்பு நாடாவுக்கு கீழாக கொண்டு வந்தாள். இது யோசுவாவின் தூதர்களிடத்திலிருந்து
அவள் பெற்றதான அடையாளமாய் இருந்தது. தேவனுடைய சங்கார தூதன் அந்த அடையாளத்தை அதை மட்டும் அந்த பட்டணத்தில் கனம் பண்ணுவான். தேவனுக்கு இந்த அடையாளம் தேவையாயிருந்தது. அந்த ஒன்று மட்டுமே தேவையாயிருந்தது என்று அவருடைய ஊழியக்காரரால் கூறப்பட்ட அந்த தேவனுடைய தேவைகள் அங்கே இருந்தது. அது அந்த பட்டணத்தின் மேயராக இருந்தாலும், அந்த பட்டணத்தில் உள்ள மிக பரிசுத்தமான மனிதனாய் இருந்தாலும், அவர்கள் அந்த பட்டணத்தின் மிகுந்த பெரியதான சபைக்கு போகிறவர்களாய் இருந்தாலும் அக்கறை இல்லை. அந்த வீட்டை தவிர மற்றெல்லா காரியங்களும் விழுந்து போயிற்று. தேவன் தனித்தவராய் அந்த அடையாளத்தை கனப்படுத்தினார். கவனியங்கள், தேவன் மகத்தான காரியங்களை செய்கிறார் என்று எரிகோ கேள்விப்பட்டது. ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் கவனம் செலுத்தவில்லை. அதே விதமாகத்தான் இன்றைக்கு ஜனங்கள் கடந்த ஒரு சில வருடங்களாக தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை செவியால் கேட்கிறார்கள், ஆனால் அதற்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். சோதோமின் நாட்களில் இருந்தது போலவே அது சம்பவிக்கும் என்று அவர் வாக்களித்துள்ளது போலவே இந்த கிருபையின் மகத்தான வல்லமையும் அடையாளங்களும் இருக்கின்றது. அந்த காரியம் இருக்கும் என்று அவர் எப்படியாய் வாக்களித்திருக்கிறார்? சோதோமில் என்ன சம்பவித்தது என்று கவனியுங்கள். அங்கே சோதோமின் அடையாளம் இருந்தது என்பது நினைவிருக்கட்டும். ஆனால் மல்கியா நான்கின் தூதனானவனோ ஜனங்களுடைய இருதயங்களை பிதாக்களுடைய பெந்தேகோஸ்து பிதாக்களுக்கு வேதத்துக்கு திருப்புவான் என்பதை செய்ய வேண்டியவனாயிருக்கிறான். இதற்கு மேலும் வேதத்தில் வேற ஏதாவது காரியம் இருக்க போவதில்லை. இது தேவனை பற்றின முழு வெளிப்பாடாக இருக்கிறது. யாரோ ஒருவர் நான் இந்த பகுதியை விசுவாசிக்கிறேன், அதை குறித்து எனக்கு தெரியாது என்று கூறினார். உண்மையான தூதனானவன் உங்களை அப்படியே அந்த முழு காரியத்துக்கும் திருப்புவான். புரிகின்றதா? கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் அதை தான் செய்கிறார். தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உங்களை திருப்பி கொண்டு வருகிறார். அவருடைய கிருபையானது காட்டப்பட்டாயிற்று. அடுத்தது அவருடைய நியாய தீர்ப்பு தான். எரிகோவில் அவர்களுக்கு இருந்த அவர்களுடைய மகத்தான ஸ்தாபன கட்டடங்களில் அவர்கள் பாதுகாவலாய் இருக்கிறோம் என்று அவர்கள் நம்பி இருக்க கூடும். ஆனால் அது அந்த விதமாக கிரியை செய்யவில்லை என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். அங்கே ஒரு சில பேர்கள் இருந்திருக்க வேண்டும். ஏதோ விதத்தில் அவர்கள் உள்ளே வந்திருக்கலாம். அங்கே ஒரு சில பையன்கள் உள்ளே இருந்தார்கள். எல்லா முன்குறிக்கப்பட்ட வித்துக்களையும் ஒன்றாக கூட்டும்படி கூறினார்கள். அவளுடைய வீட்டை அவள் ஒரு சபைக்காக உபயோகப்படுத்தி தூதர்களை அவள் ஏற்றுக்கொண்டால் பின்னர் விசுவாசிக்க கூடியவர்களாய் அவர்களுடைய பட்டணத்தில் இருந்த யாவரையும் அந்த அடையாளத்தின் கீழாக கொண்டு வந்தாள். ஒரே ஒரு ஸ்திரீ அந்த ஒரு மகத்தான முழு சமுதாயத்திலே ஒரு சிறிய ஸ்திரீ, அவளும் அவளுடைய துர்க்கியத்தினால் ஒரு கால அந்த பட்டணத்தில் இருக்கும் எல்லா சபைகளாலும் சபைக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவள் அந்த தூதனை விசுவாசித்தாள். அந்த தூதன் அந்த அடையாளத்தை அந்த சின்னத்தை வைத்து போனான். தேவன் அந்த அடையாளத்தை கனப்படுத்தினார். இன்றைக்கும் அவ்விதமாகவே இருக்கிறது. நினைவில் வையுங்கள், தேவனுடைய கோபாக்கினியின் சங்காரக்காரனான அவன் வந்தபோது அந்த பெரிய ஒழுங்கு விழுந்தது. அந்த அடையாளம் அவளுடைய வீட்டை பத்திரமாய் காத்தது. அவள் ஒரு நல்ல ஸ்திரீ என்ற காரணத்தினால் அல்ல, ஏனென்றால் அவளிடத்தில் விசுவாசம் இருந்தது. அவள் அடையாளத்தை பிரயோகித்தாள். இப்பொழுது அவள், ஆம், அவர்கள் நல்ல மனிதர்கள் தான். அவர்கள் கொடுத்த அந்த செய்தியை நான் நிச்சயமாய் ரசித்தேன். ஆனால் உத்தமமாக என்னுடைய அந்த ஜன்னலில் அந்த கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு விதமாக அற்புமாய் காணப்படுகிறது. அதை நான் உள்ளே இழுத்து விடுகிறேன் என்று கூறி இருந்தாலானால் அது விழுந்து போயிருக்கும். அது விழுந்திருக்கும். தேவன் அந்த அடையாளத்திற்கு கனத்தை கொடுத்தார். எகிப்தில் இருந்த ஜீவ அடையாளத்தை போன்று. யோசுவா இயேசுவின் ஒரு பாவனையாயிருந்தான். ஏனென்றால் யோசுவா என்றால் யெகோவா ரட்சகர் என்ற அர்த்தம். இயேசுவுக்கு ஒரு பாவனையாக அவன் இருந்தான். அவனுடைய தூதன் பிரசங்கித்ததான அடையாள சின்னத்தில் உண்மையாயிருந்தான். யோசுவா அந்த அடையாள சின்னத்துக்கு உண்மையாயிருந்தான். எகிப்தில் அதற்கு அடியில் இருந்த யாவும் ரட்சிக்கப்பட்டது. எரிகோவில் அதற்கு கீழாக இருந்த யாவும் ரட்சிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இன்றைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்பதற்கு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானது அடையாளமாய் இருக்கிறது. அதற்கு கீழாக இருக்கின்ற யாவும் பாதுகாவலாய் இருக்கும். அதற்கு கீழாக இல்லாத யாவும் பாதுகாவலாய் இராது. எபிரேயர் 13:10-20
அவர் நித்திய உடன்படிக்கை என்று அழைக்கின்றார். பழைய உடன்படிக்கை ஒரு காரியமாய் இருந்தது, இது புதியதாய் இருக்கிறது, இது நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது. தேவனுடைய இரத்த கட்டுக்குள்ளான வாக்குத்தத்தங்கள் பாவத்தில் இருந்து நம்மை அவமானத்தில் இருந்தும் விடுதலை ஆக்குகிறது. உலகத்தின் மற்றவரிடத்தில் இருந்து வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் ஒன்றும் வித்தியாசமாய் உடுத்தி கொள்ள வேண்டியதில்லை. யாரும் வித்தியாசமாய் உடுத்தி கொள்ளலாம், ஆனால் உங்களுக்கோ வித்தியாசமானது உள்ளாக இருந்தாக வேண்டும். ஜீவியமானது உள்ளாக இருக்கிறது, உடுத்தி கொள்வதோ அணிந்து கொள்வதோ அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லது ஆபரணங்களை அணிவதோ அல்ல, ஆனால் அது ஆவிக்குள்ளாக நீடிய பொறுமை, நற்குணம், தயவு சாந்தமாக இருக்கிறது. இப்பொழுது வாக்குத்தத்தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி தேவன் உன்னுடைய பாவங்களை எண்ணாமல் விட்டுவிட்டார், அடையாளம் கண்டு கொள்ளவில்லை என்பதை காட்டுகிறது. எவனுடைய பாவத்தை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது கூறியிருக்கிறான். அந்த அடையாளத்தின் மேல் தேவன் ஒருபோதும் பாவத்தை எண்ணாதிருப்பார். ஏனென்றால் தேவன் ஏற்கனவே பெற்றுக்கொண்டார் என்பதன் கிரயத்தின் அத்தாட்சியாய் அடையாளம் இருக்கிறது. அதற்கான அடையாளத்தை நீங்கள் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுடைய விசுவாசமானது அதை வாங்கிவிட்டது. அவரை ஆராதிக்கவும் அவருடைய வாக்குத்தத்தங்களையும் வல்லமையையும் காட்டவும் உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய மீட்பின் வாங்கின கிரயத்தை நீங்கள் உடையவர்களாயிருக்கிறீர்கள். புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை என்ற அர்த்தம், இரத்தம் என்றால் ஜீவன் என்று அர்த்தம். புதிய ஏற்பாடு என்பது பரிசுத்த ஆவியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து என்னை எழுப்பினாரோ அதை சாட்சி கொடுப்பதுதான் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. நமக்காக இயேசுவானவர் எல்லா தேவைகளையும் சந்தித்து இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நம்மோடு அவரை தாமே அடையாளம் காட்டும்படியாக அவர் ஜீவிக்கிறார் என்பதை அடையாளம் நிரூபிக்கிறது. இப்பொழுது ஒரு மனிதனால் எப்படி வேதாகமத்தை வாசித்து அவர் அதை வாக்களித்திருக்கிறார் என்பதை கண்டு கிறிஸ்து இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியின் வடிவில் திரும்பி வந்து அவரை ஜீவிக்கிறவரார் அடையாளம் காட்டுவார் என்று காண முடியும். அதுதான் அடையாளம், அதுதான் சின்னம், அதுதான் செலுத்தப்பட்ட கிரயமாயிருக்கிறது. ஒருபொழுதும் ஏதோ உணர்ச்சி வசப்படுதலின் மேல் நம்பிக்கையாயிராதேயுங்கள். என் முதுகில் குளிர்ச்சி பாய்வது போன்று நான் உணர்கிறேன், நான் ஏதோ காரியத்தை உணர்கிறேன், என்னுடைய கரங்களில் இரத்தம் அல்லது எண்ணெயை கண்டேன், அல்லது நான் என்னுடைய பட்டப்படிப்பில் பட்டம் பெற்றேன், அல்லது நான் ஆவியில் நடனமாடினேன், நான் சத்தமிட்டேன், நான் பாஷைகளில் பேசினேன். இந்த காரியங்கள் ஒரு கால் சரியாக இருக்கலாம், அவைகளுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் நான் பேசிக் கொண்டிருப்பது அதுவல்ல, நான் அந்த அடையாளத்தின் அறிகுறியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து இப்பொழுது நமக்குள்ளாக இருந்து தம்மை தாமே அடையாளம் காட்டி இந்த நாளின் அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை மீண்டும் ரூபகாரப்படுத்துகிறார் என்பதே. ஆமென். அப்பொழுது நீயும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறீர்கள், தேவனும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறார்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். மனித மாம்சத்தில் வெளிப்பட செய்யப்பட்டவராய் அங்கே இருந்து அவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறவராய் 2000 வருடங்களுக்கு பின்னர் காட்டிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அடையாளமாயிருக்கிறது. நீங்கள் உள்ளாக இல்லை என்றால் நண்பர்களே, சீக்கிரமாய் உள்ளே செல்லுங்கள். அது என்றென்றைக்குமாய் அதிக கால தாமதமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவருடைய பிரசன்னத்தை, புதிய உடன்படிக்கையை, இரத்தத்தை வழிகாட்டுங்கள். அது இப்பொழுது ஜீவனோடு இருந்து கொண்டு ரூபகாரங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அவர் இருக்கின்றபடியினாலே அவர் நமக்காக வாங்கின எல்லா கிரயத்திலும் நமக்கு உரிமை இருக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஒரு புருஷனோ அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட ஒரு ஸ்திரீயோ இயேசுவானவர் நமக்காக வாங்கியுள்ள எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது நாம் உடையவர்களாய் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. அதுதான் வாங்குவதற்கான வல்லமையாய் இருக்கிறது. ஒரு உதாரணமாய், நல்லது சகோதரன் பிரணாம், நீர் என்ன கூறுகிறீர் என்று கேட்டால் இங்கே இப்பொழுது அதை தெளிவாக்குகிறேன். வியாதியாய் இருக்கின்ற நீங்கள் தானே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கவனியுங்கள், நான் மறிக்கும் அளவுக்கு பட்டினியாய் இருந்து ஒரு ரொட்டி 25 சென்ட்கள் என்று எனக்கு தெரியும்.
அவ்வமயம் ஒரு சகோதரன் வந்து, சகோதரன் பிரணாம், இந்தாரும் 25 சென்ட்கள், நீர் பட்டினியா இருக்கிறீர், இந்த கால் டாலரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், என்னுடைய கரத்தில் ஒரு ரொட்டி இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாய் இருப்பேனோ அவ்வளவு சந்தோஷமாய் அந்த கால் டாலரோடு இருப்பேன். ஏனென்றால் வாங்கக்கூடிய கிரயத்தை நான் கரத்தில் உடையவனாயிருக்கிறேன், ரொட்டியை வாங்கக்கூடிய அடையாளத்தை என் கரத்தில் உடையவனாயிருக்கிறேன். சரியாக அங்கே ரொட்டி இருக்கிறது. ஒரே காரியம் என்னவென்றால், நான் அந்த ரொட்டியை வாங்கக்கூடிய கால் டாலரை, அந்த அடையாளத்தை வைத்திருக்கிறேன். ரொட்டியை கரத்தில் வைத்து சந்தோஷமாய் இருப்பது போன்றே சந்தோஷமாயிருப்பேன். இப்பொழுது நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களாய் இருந்தால், இயேசுவானவர் மரித்ததானே எல்லா மீட்புக்குரிய காரியங்களும் நீங்கள் உடையவர்களாய் இருக்கிறீர்கள். உங்களுக்கு சொந்தமானது, அது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்ற அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அதை உரிமை கோர நீங்கள் பயப்படுகிறீர்களா? நான் அதை என் ஜோபியில் வைத்துக் கொண்டு என்னால் ரொட்டியை வாங்க முடியுமா அல்லது முடியாதா என்று எனக்கு தெரியவில்லை, நான் மறிக்குமறி பட்டினியா இருப்பேன் என்று கூறினால், ஆனால் நினைவிருக்கட்டும், வியாபாரி கூறுகிறான், திரு பிரண்ணாமே, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, ஒரு 25 சென்ட்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த ரொட்டி கிடைக்கும் என்று. நான் அதை பெற்றுக்கொண்டேன், ஆமேன், அது அதை முடித்தது. அந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு அநேக காரியங்கள் சம்பவிப்பதை நாம் காண முடியாதவளாய் இருக்கிறோம். அடையாளம், உண்மையான அடையாளமானது காணும்படியாய் வைக்கப்படவில்லை. ஓ, எல்லா விதமான போலிகளும் நாம் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நானும் உண்மையான அடையாளத்தை தான் கூறுகிறேன். கவனியுங்கள், பின்னர் நாம் உணர்ந்தவர்களாய் அடையாளத்தை காட்டும் பொழுது அந்த அடையாளத்திற்காக அது எடுத்துக்கொண்ட ஜீவனான இரத்தம் நமக்காக பேசுகிறது. நினைவிருக்கட்டும், உடன்படிக்கையின் இரத்தமானது அடையாளத்தோடு அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. வார்த்தையானது நமக்கு வாக்குத்தத்தத்தை நிச்சயப்படுத்துகிறது. நமக்காக விலை கொடுத்து வாங்கப்பட்டாயிற்று என்ற அத்தாட்சியாய் அடையாளம் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் அதில் சேர்ந்து கொள்ளப்படவில்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் ஒன்றையும் ஒருபோதும் பெற்றுக் கொள்வதில்லை. நீங்கள் வெறுமென ஜெப வரிசையில் நடந்து வந்து திரும்பி நடந்து போகிறீர்கள். பீடமூட்டுமாய் நடந்து வந்து மேல் நோக்கி பார்த்துவிட்டு திரும்பி நடந்து போகிறீர்கள். ஆனாலோ சகோதரனே, அந்த அடையாளமானது உங்களுடைய இருதயத்தில் பொருத்தப்பட்டதும் அது உங்களுக்குள்ளாக இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாயிருக்கிறது. ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் அறிவீர்கள். அங்கே உங்களை திருப்ப போகிற காரியம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எதற்கு சொந்தமானவர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய முழு வார்த்தைக்கும் உள்ள முழுமையான கீழ்ப்படுதல் உங்களை அடையாளத்திற்கு பாத்திரமாக ஆக்குகிறது. வேறொன்றுமல்ல, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். பின்னர் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தோடு அர்ப்பணிக்கும்படியாய் நாம் அடையாளத்தை உடையவளாய் இருக்க வேண்டும். இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ள தவறி போகாதீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தின் மேல் பிடிக்கும்படியாக நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். உங்களிடத்தில் இல்லை என்றால் அந்த அடையாளம் மறுமறைக்குமாய் நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாக்களிக்கப்படவில்லை. பாருங்கள், நீங்கள் முதலாவதாக இந்த அடையாளத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அது செலுத்தும் கிரியமாய் அதை நம்புவதற்கு உள்ளதான உங்கள் விசுவாசமாய் இருக்கிறது. இப்பொழுது முழுமையான கீழ்ப்படுதலின் சின்னமாய் அது இருக்கிறது. பயம் நீங்கி போயிற்று. இரத்தம் நன்மையானவைகளை பேசுகிறது என்று பவுல் நமக்கு கூறுகிறான். இரத்தம் பேசுகிறதா என்று நீங்கள் கூறலாம். ஆம், இரத்தம் பேசுகிறது. ஆதியாகமம் 4:10 ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து பேசுகிறது என்று கூறுகிறதாக நாம் கண்டறிந்தோம். நாம் எபிரேயர் 12 கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் இரத்தமானது ஆபேலின் இரத்தம் பேசினது பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிறது என்று நாம் கண்டறிந்தோம். புரிகின்றதா? இரத்தம் பேசுகிறது என்று நாம் கண்டறிந்தோம். உன் சார்பாக அது பேசுகிறது. உனக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனின் சிந்தப்பட்ட இரத்தத்தில் இருந்து பேசுகிறது. ஆமேன். ஓ சகோதரனே, எல்லாரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். புரிகின்றதா? அது என்ன என்பதை மட்டும் உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். அது உனக்குள்ளாக இருக்கின்ற ஜீவனாக இருக்கிறது. பாருங்கள், அந்த இரத்தமானது உங்களை அதோடு அடையாளம் காட்டுகிறது. அது அடையாளமாயிருக்கிறது. அது என்ன? இரத்தம் உனக்காக சிந்தப்பட்டது, நீ ஏற்றுக்கொண்டாய், ஜீவன் உனக்குள்ளாக வந்துவிட்டது, நீ அடையாளத்தை உடையவனாயிருக்கிறாய். அது பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. பின்னர் நாம் ஜெபம் செய்யும் போது நம்முடைய ஜெபங்களோடு அர்ப்பணிக்கும்படியாக அடையாளத்தை நாம் உடையவளாய் இருக்க வேண்டும். நான் கூறுவது போன்று இப்பொழுதும் நமக்குத்தானே நாம் விசுவாசித்து நம்முடைய முழு குடும்பத்துக்கும் அதை பிரயோகிக்க வேண்டும்.
எகிப்தில் இருந்தது போன்று, எரிகோவில் இருந்தது போன்று, அல்லது அப்போஸ்தலர் 16:31 போன்று, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ரோம 100 பவுல் கூறினான் என்று நாம் கண்டறிந்தோம். அதை உன்னுடைய குடும்பத்துக்கு பிரயோகப்படுத்தி, உங்களிடத்தில் ஒரு ரட்சிக்கப்படாத பிள்ளை இருந்தால் அந்த அடையாளத்தை அந்த பிள்ளையின் மேல் வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, நான் அவனை உரிமை கோருகிறேன் என்று கூறுங்கள். அங்கேயே தரித்திருங்கள். நீங்கள் ஒரு தாயையோ அல்லது நீங்கள் நேசிக்கின்ற இழக்கப்பட்ட ஒருவன் இருந்தால் அந்த அடையாளத்தை அவன் மேல் வைத்து, தேவனாகிய கர்த்தாவே, நான் அதை உரிமை கோருகிறேன் என்று கூறுங்கள். உலக பிரகாரமான எல்லா குப்பைகளும் வெளியே தள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுங்கள். அதற்காக ஆயத்தப்படுங்கள். உங்கள் அரைக்கால் சட்டைகளை கொளுத்தி போடுங்கள். உங்களுடைய சீட்டுக்கட்டை தூக்கி எறியுங்கள். உங்களுடைய சிகரெட்டுகளை ஒழித்து கட்டுங்கள். உங்களுடைய அவிசுவாசத்தையும் உங்களுடைய சபை காகிதங்களையும் குப்பை தொட்டியில் போடுங்கள். அது சேர வேண்டிய இடம் அதுதான். ஆமேன். அப்பொழுது நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள். அதற்கு பிறகு என்ன செய்வது? அதன் பின்னர் உண்மையான அத்தாட்சியோடு, உண்மையான விசுவாசத்தோடு ஜெபத்தில் அந்த அடையாளத்தை பிரயோகப்படுத்துங்கள். அதை பிரயோகப்படுத்துங்கள். உறுதியோடு அதை பிரயோகப்படுத்துங்கள். நீங்கள் அடையாளத்தை பிரயோகிக்கும் போது நீங்கள் சுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருங்கள். நம்முடைய இருதயங்கள் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் அப்பொழுது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை பெற்றுக் கொள்ளுகிறோம். தவறான அந்த காரியங்களை ஜனங்களாகி நீங்கள் செய்து கொண்டு இருக்கும் வரைக்கும், நீங்கள் தவறு என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது, உங்களுக்காக ஏதாவது காரியத்தை செய்யும்படி நீங்கள் அப்படி கேட்க முடியும். அந்த காரணத்தினால் தான் நாம் மேலாக தடுமாறுகிறோம், பின்னாக நாம் தடுமாறுகிறோம். புண்படுத்த வேண்டும் என்று நான் இதை கூறவில்லை. சரிபடுத்தும்படியாக, காரியங்களை சரியாக ஆக்கும்படியாகவே நான் இதை கூறுகிறேன். சோதோம் குமராவின் எரிந்து போன கரியின் மேல் நீங்கள் எப்படி கட்ட போகிறீர்கள்? திரும்பி வாருங்கள். சங்கங்களும் ஊழியக்காரர்களும் ஜனங்களும் எதையும் செய்து அப்படியே தொடர்ந்து போக அனுமதித்தீர்கள். வெறுமனே அவர்களுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் எழுதிவிட்டு அது ஒரு அவமானமாய் இருக்கும் பொழுது அவர்களை அது இது மற்றது என்று அழைக்கிறீர்கள். அது அந்த விதமாக ஆகி விசுவாசம் என்பது இல்லாத ஏதோ காரியமாய் இருக்கிறது. சில சமயங்களில் கூட அது என்ன என்பதை கூட அறியாதிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் விசுவாசம் இல்லை. எல்லா காரியங்களும் சீவப்பட்டு சுத்தமாக இருக்கிறது. நீங்கள் திரும்பி வந்தாக வேண்டும். அப்பொழுது உங்களுடைய அடையாளத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை அறிந்திருப்பதே அது, பின்னர் அதை பிரயோகியுங்கள். ஏதாவது காரியம் சம்பவிக்கவில்லை என்றால் அங்கே ஏதோ காரியம் தவறாக இருக்கிறது. மீண்டுமாக திரும்பி போங்கள். தவறான காரியத்தை உங்கள் கருத்தில் வைத்திருக்கிறீர்கள். அவர் அதை வாக்களித்திருக்கிறார். அதை வாக்களித்தவர் அவராக இருக்கிறார். அதை பிரயோகியுங்கள். எபேசியர் 2:12 வாசிக்க நீங்கள் விரும்பினால் எப்பொழுதாவது வாசியுங்கள். அதில் நீங்கள் அதை காண்பீர்கள். எபிரேயர் 9:11 கூட கவனியுங்கள். ஜீவ வார்த்தைகளோடு ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய என்று பவுல் கூறுகிறான். ஒரு எபிரேயன் வழக்கமாக போவது போன்று அங்கே போய் என்னுடைய பலியை எடுத்துக்கொண்டு வீடுபடியாய் ஒரு பெரிய கொடுத்த காளையோடு சென்று அவனுடைய கரங்களை வைத்து தன்னை அடையாளம் காட்டி இரத்தத்தை சிந்தி நீதிமானாய் திரும்பி போவேன் என்பது போன்று அவன் கூறவில்லை. யெகோவாவிற்கு அது தேவையாயிருந்தது. அவன் அதை செய்தான். பின்னர் அடுத்த தலைமுறையானது ஒரு கால் சற்று குளிர்ந்து போயிருக்கலாம். வேறு யாராவது இன்னும் சிறிது குளிர்ந்து போயிருக்கலாம். முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு குடும்ப பாரம்பரியமாக ஆனது. அந்த விதமாக தான் பெந்தேகோஸ்தே நமக்கு ஒரு குடும்ப பாரம்பரியமாக ஆகிவிட்டது. நாம் அப்படியே இறங்கி அந்த தொலைக்காட்சி நாடகம் இந்திரவு மிக நன்றாக இருந்தது இல்லையா? சபையில் அங்கே என்ன செய்திருப்பார்களோ என வியக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே சுகப்படுத்தும் என்போம். ஓ, இரக்கம் புரிகின்றதா? அது ஒரு குடும்ப பாரம்பரியம். உங்களுக்கு தெரியுமா, அன்று நாள் நான் பாஷைகளில் பேசினேன். நான் இதை அதை சார்ந்தவன், உங்களுக்கு தெரியும் என்பார்கள். ஓ, அது ஒரு குடும்ப பாரம்பரியம். தேவன் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய நினமும் ஆட்டுக்கடாவும் நாசிக்கு அரோசிகமாயிருக்கிறது. அது உண்மை. உங்களுடைய பலி எனக்கு துர்க்கந்தமாயிருக்கிறது என்று தேவன் கூறினார். அந்த விடமாகவே இருக்கிறது பெந்தேகோஸ்தே பலிகளும். நம்முடைய எல்லா ஸ்தாபனங்களின் குறைத்துக் கொள்ளதிலும் விரும்பும்படியாய் செய்கிறதும் நம்முடைய ஸ்திரீகளும் புருஷர்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விதமாகவே நடந்து கொண்டும்
ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை உடையவர்களாய் இருக்கிறார்கள். வாத்திய இசையை சத்தமாக்குகிறது. யாராவது சிறிது நேரம் மேலும் கீழுமாக குதிப்பது, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்து ஏதாவது காரியத்தை கூறினால் அதன் மேல் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றினது போன்று அது எல்லாம் தீர்ந்து விட்டது. என்ன சம்பவித்தது? உங்களுடைய பலிகள் யெகோவாவிற்கு முன்பாக துர்க்கந்தமாயிற்று. அந்த நேரத்தில் தானே ஏசாயா காட்சியில் வந்து அவர்களிடத்தில், நான் உங்களுக்கு ஒரு நித்திய அடையாளத்தை கொடுக்கிறேன், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று கூறினான். பாருங்கள், அங்கே நான் காரியம் மாறித்து போன தோற்றங்களும் கோட்பாடுகளும் அல்ல, இல்லை, ஆனால் மரித்தோரிலிருந்து எழுந்து நமது மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ஜீவிக்கின்ற தேவன் என்ற ஜீவ வார்த்தை. அவைகளில் சில அதை போன்றே இந்த சபைகள் இந்த காரியங்களை விசுவாசிக்கிறார்கள். அவர்கள் அடையாளம் என்ற அப்படி ஒரு காரியம் இல்லை என்று மறுக்கின்றனர். ஒரு ஆள் என்னிடத்தில் வந்து, அப்போஸ்தலர்கள் 12 பேர்கள் மாத்திரமே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள், அங்கே இருந்ததெல்லாம் அவ்வளவுதான், ஆம் என்று கூறினான். ஓ, ஆனால் பார்த்திய விசுவாசிக்கின்ற நாமோ வித்தியாசமாக அறிந்திருக்கிறோம். இது ஜீவிக்கின்ற பிரசன்னமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நமது மத்தியில் இருக்கின்ற ஆவியான கிறிஸ்துவன் ஜீவிக்கின்ற பிரசன்னம் என்று நாம் எப்படி அறிந்திருக்கிறோம்? அவர் செய்த அதே கிரியைகளை அது செய்கிறது. அதுதான் அதனுடைய அத்தாட்சியாக இருக்கிறது. திராட்சை செடியானது அது கொடுக்கின்ற கனிகளினாலே அறியப்படும். அப்படியானால் அந்த முதலாவதாக திராட்சை செடியானது வந்து அதை தொடர்ந்து ஒரு நடவடிக்கைகளின் புத்தகம் அவர்கள் எழுதினார்கள் என்றால், இயேசுவானவர் செய்த அதே காரியத்தை அப்போஸ்தலர் செய்தனர். அப்படியானால் அந்த திராட்சை செடியானது மீண்டுமாக எழும்பி வரும் பொழுது அது அதே காரியத்தை செய்யும். பாருங்கள், எபிரேயர் 13:8, அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. ஓ என்னே, தேவன் அவருடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின்படியாய் நமக்காக அவரை எழுப்பினார் என்பதை அது நிரூபிக்கிறது. ஒரு வாக்குத்தத்தின் முத்திரை, மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எபேசியர் 4:30 கூறுகிறது. அடுத்த எழுப்புதல் வரைக்கும் அல்ல, உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்குமாக அதற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு 1 கொரிந்தியர் 12:2 அவருக்குள் பரிபூர்ணம் இருக்கிறது. அவருக்குள் எந்த பாவமும் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறதில்லை. தேவனுடைய வித்து அவனுக்குள்ளாக இருக்கிறபடியினால் அவனால் பாவம் செய்ய முடியாது. அடையாளம் அங்கே இருக்கும் பொழுது நம்மால் எப்படி செய்ய முடியும்? அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பதற்கு அத்தாட்சியாக அடையாளம் இருக்கிறது. நல்லது, நீங்கள் சொல்லலாம், நான் பாவம் செய்கிறேன் என்று. அப்படியானால் உன்னிடத்தில் அடையாளம் இல்லவே இல்லை. புரிகின்றதா? கிரயமானது செலுத்தப்பட்டாயிற்று என்பதை காட்டுகின்ற தடையாய் அடையாளம் இருக்கின்றது. சாத்தான் அதை உங்களிடத்தில் கொடுக்க முயற்சித்தால் வெறுமனே சிந்தியுங்கள். சாத்தான் ஏதோ வியாதியை உங்களிடத்தில் கொடுக்க முயற்சித்தால் அல்லது ஏதாவது காரியத்தை உங்களிடத்தில் கொடுக்க முயற்சித்தால் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? உங்களுடைய அடையாளத்தை அவனிடத்தில் காட்டுங்கள். நிச்சயமாக வியாதி கிறிஸ்தவனை தாக்குகிறது. உங்களுடைய அடையாளத்தை அவனிடத்தில் காட்டுங்கள். நீங்கள் ஒரு தேவனுடைய கிரியம் கொடுத்து வாங்கப்பட்ட பொருள் என்பதை அவனுக்கு நிரூபியுங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிவிடுவான். அவனுடைய வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் மேலுள்ள உங்களுடைய அசைக்க முடியாத விசுவாசத்தின் மேல் அடையாளத்தை பிடியுங்கள். ஒரு சமயத்தில் தேவன் ஒரு வானவில் சின்னத்தை ஒரு அடையாளமாக கொடுத்தார். எனக்கு இன்னும் 10 நிமிஷங்கள் தான் இருக்கிறது, அதன் பின்னர் ஜெப வரிசையை வைத்திருக்கிறேன், முடிக்கின்றேன். அவர் என்றும் அந்த அடையாளத்திற்கு உண்மையாய் இருந்தார். அவர் இருந்தாரா? அவர் இன்னமும் அதை செய்கிறார். இந்த எல்லா 1000 ஆயிரமான வருஷங்களில் அவர் ஒருபோதாவது ஒரு முறையாவது அவருடைய அடையாளங்களை கனப்படுத்த தவறினதும் இல்லை, தவறப்போவதும் இல்லை. இயேசு கிறிஸ்து இன்னும் 10000 வருஷங்களுக்கு வரவில்லை என்றாலும் நீங்கள் அடையாளத்தை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அவர் அதை இன்னமும் கனப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். எத்தனை காரியங்கள் மாறினாலும் இன்னும் என்னவெல்லாம் இருந்தாலும் அவர் அந்த அடையாளத்தை கனப்படுத்த வேண்டியவராய் இருக்கிறார். நான் செய்வேன் என்று அவர் கூறியிருக்கிறார். சரியா? அடையாளங்களும் அற்புதங்களும் விசுவாசிகளை பின்தொடர்வதில்லை என்று விசுவாசிக்கின்ற இந்த தேசத்திலும் உலகத்திலும் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அடையாளத்தை நம்முடைய தேவனால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் மேல் காணும்படியாய் வைக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இந்த அடையாளத்திற்கு உண்மையாயிருங்கள். நம்முடைய பயண கட்டணம் செலுத்தப்பட்டாயிற்று என்பதையும்
ஜீவனின் அடையாளத்தை நமக்குள்ளாக கொண்டு இருக்கிறபடினாலும் உயிர்த்தெழுதலுக்காக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் அது காட்டுகிறது. அது ஒரு வெட்டுகின்ற ஒரு செய்தியாயிருக்கிறது, ஆனால் அது சத்தியமாயிருக்கிறது. அதுதான் நமக்கு தேவையாயிருக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது. சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருப்பீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் உரிமை கோருகிறேன். ஒரு வெளியேறுதலுக்கு முன்னேர், சபையிலிருந்து மனவாட்டி வெளியே வருவதற்கு முன்னேர், சரியாக இப்பொழுதே தேவன் பரிசுத்த ஆவியை ஒரு அடையாளமாக கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அங்கே அதிகப்படியான அர்த்தமற்றவர்கள் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஜனங்கள், நாங்கள் சத்தமிட்டோம், நாங்கள் பாஷைகளில் பேசினோம் என்று கூறுகிறார்கள். அந்த காரியங்களை நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் உங்களால் அதன் பேரில் சார்ந்திருக்க முடியாது. எப்படி உங்களால் அதை சார்ந்திருந்து பின்னர் வார்த்தையை எப்படி மறுதளிக்க முடிகின்றது? புரிகின்றதா? அடையாளமானது உனக்குள்ளாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டதும் தன்னையே ஜீவித்து காட்டுகின்றதுமான வார்த்தையாக இருக்கிறது. அது தேவனே தம்முடைய சொந்த வியாக்கியானியாக இருக்கிறதாக இருக்கிறது. நல்லது, இப்பொழுது என்னுடைய பாஷையை நீ வியாக்கியானி என்று நீங்கள் கூற வேண்டி இருக்காது. அது அல்ல, அது உங்களுடைய ஜீவியத்தை அவர் வார்த்தையை கொண்டு வியாக்கியானிக்கிறார். என்னவாக இருக்கிறீர்கள் என்ற உங்களுடைய வார்த்தையை எடுக்கும் பொழுது அங்கே அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. அது ஏற்கனவே அங்கே இருக்கிறது என்று அவருடைய வார்த்தையின் ஊடாக அங்கே அடையாளம் காட்டுகிறார். தேவன் அவருடைய சொந்த வியாக்கியானத்தை செய்கிறார். இந்த நாளுக்கான இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நாம் உடையவர்களாயிருக்கிறோம். ஓ டல்லாசே, அருமையான கிறிஸ்தவ கூட்டமே, உங்களை தான் அப்படியாய் போய்கொண்டிருக்க நீ காணும் இந்த காரியங்களால் இன்றைக்கு உன் காலத்தை ஓட்டாதே. ஏனென்றால் அது அழிந்து போக போகின்றது. எப்பொழுதும் அந்த அடையாளத்தை உபயோகியுங்கள். அந்த அடையாளத்தை காணும்படியாய் வையுங்கள். வேதத்தை வாசியுங்கள். எல்லா காரியங்களும் நிறைவுக்கு வாருங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஆவி அதற்கு ஆமேன் என்று கூறவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் திரும்பி வந்து அடையாளமாக உங்களிடத்தில் இருக்கிறதை மாற்றுங்கள். நீங்கள் அதை இன்னும் உடையவர்களா இல்லை. ஒரே பிற்பகலில் இங்கே சொல்லிக் கொண்டே இருப்பது மிகவும் அதிகமாக இருக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதே 4:30 ஆகிவிட்டது. இந்த ஜப வரிசையோடு நாம் 5 மணிக்கு வெளியேற கூடுமானால் இப்பொழுதே அதற்கான நேரமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களிடத்தில் கூறினது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் தேவையானது, அடையாளமாயிருக்கிறது. என்னால் சத்தியத்தை மட்டும்தான் பேச முடியும். நான் என்ன காண்கிறேனோ, நான் என்ன கேட்கிறேனோ, எனக்கு என்ன வெளிப்படுத்தப்படுகிறதோ அதை மட்டுமே நான் பேசுவேன். நான் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் அநேகம் 1000 முறைகளில் ஒரு முறை கூட சத்தியமா இல்லாமல் தவறி போனதே கிடையாது. இப்பொழுது அது தேவனாக இருக்க வேண்டும். நல்லது, எதை குறித்து பேசுகிறோம் என்றே அறியாத யாருக்காவது அப்படிப்பட்டதான ஒரு ஊழியத்தை தேவன் கொடுப்பாரா? இல்லை. அங்கே இருக்கின்ற அந்த ஞான திருஷ்டிக்காரன் என்று தன்னையே அடையாளம் காட்டி பின்னர் அப்படியே திரும்பி அவனுக்கு ஒரு கலப்பான வார்த்தையை கொடுப்பாரா? அதை மறுதளிக்க அந்த நபர் தானே அந்த கலப்பான ஒருவனாக இருக்கிறான். தேவன் கலப்பாகவில்லை. தேவனே தமது சொந்த வியாக்கியானியாக இருக்கிறார். அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த சபையையாவது அல்லது எந்த அமைப்பையாவது அல்லது எந்த காரியத்தையாவது சேர்ந்து கொள்வதில் இளைப்பாறாதீர்கள். அடையாளத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அதை பற்றிக் கொள்ளுங்கள். அந்த ஒரு காரியத்தை மட்டும்தான் தேவன் அடையாளம் கண்டுகொள்வார். நீங்கள் அந்த வேலைக்கு வரும் பொழுது, உங்கள் மரணத்திற்கு அது வரும் பொழுது, அந்த அடையாளத்தை உங்களுக்கு மேலாக பிடிப்பது நலமாயிருக்கும். அவருடைய வருகையின் நாளில் அந்த உயிர்த்தெழுதலில் நான் அந்த அடையாளத்தை காட்ட முடியும் என்பதை அறிந்தவர்களாயிருங்கள். அது இந்த சரீரத்தில் இருக்காது, அது அழுகி போய்விட்டது. ஆனால் இந்த ஆவியில் அதனால் மறிக்க முடியாது. அது நித்திய ஜீவனாயிருக்கிறது. அடையாளம் தங்கி இருக்கிறது. கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அதே இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார். அவர் தூதனாய் இருக்கிறார். அவர் இருக்கிறார். இங்கே இருக்கிறது செய்தி. அவருடைய செய்தியை அடையாளம் காட்ட அவர் இங்கே தூதனாய் இருக்கிறார். நான் தூதன் அல்ல, தூதன் அவராய் இருக்கிறார். இதுதான் செய்தியாயிருக்கிறது.
அதனோடு ஒத்து போகாத ஒரு ஆவியை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் அது எப்படி செய்தியின் தூதனாக இருக்க முடியும்? அடையாளம் மட்டுமே அதை அடையாளம் காட்ட முடியும். ஆமென். நான் பக்தி பரவசம் அடைகிறேன், நான் உண்மையாகவே பரவசம் அடைகிறேன். இப்பொழுதே என்னால் பறந்து போக முடியும் போல் உணர்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசிப்பது இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரோடு என்னுடைய ஜீவன் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. நண்பர்களே, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே தயை கூர்ந்து செய்யுங்கள். நாம் யாவரும் பீடத்தை சுற்றிலுமாய் வந்து ஜெபிக்கிறோம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது ஒரு பழைய மெத்தடிஸ்ட் கருத்தாக இருக்கிறது. வேதத்தில் அவர்கள் அதை செய்ததே இல்லை. விசுவாசித்த அத்தனை பேர்களும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று வேதம் கூறுகின்றது. அது உண்மை. வேதத்தில் பீடத்து அழைப்பு என்ற காரியமே கிடையாது. அது ஏதோ நாம் கூட்டிக் கொண்ட காரியமாய் இருக்கிறது. அதெல்லாம் சரியாயிருக்கிறது. தேவன் ஆசீர்வதிக்கின்ற எந்த காரியமும் சரியாயிருக்கிறது. துணிகளை அபிஷேகிப்பது போன்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே வேதத்தில் அங்கே இருந்ததில்லை. அவர்கள் பவுலின் மேலிருந்த கைகுட்டைகளையும் உருமால்களையும் கொண்டு போனார்கள். ஆனால் நீங்கள் எந்த விதத்தில் அது செய்தாலும், உங்களுடைய இருக்கையில் பீடத்தண்டை அங்கே எங்கே இருந்தாலும், அதையெல்லாம் சரிதான். ஒரே காரியம் என்னவென்றால், உங்களுக்கு ஒரு அடையாளமாய் அதை பிரயோகியுங்கள். பின்னர் நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எந்த விதமான ஜீவியம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். அது பிரயோகிக்கப்படுகின்றதா அல்லது இல்லையா என்று பாருங்கள். அது பிரயோகிக்கப்படவில்லை என்றால் உங்களிடத்தில் என்ன இருந்தாலும் அதை தள்ளி வைத்து அந்த அடையாளம் பிரயோகப்படுத்தப்படும் வரைக்கும் திரும்பி வாருங்கள். ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, ஒருவேளை நான் கடினமாய் பேசி இருக்கலாம், ஆனால் கர்த்தாவே, ஆழமாக அடிக்கவில்லை என்றால் ஒரு சிறிய ஆணி எப்படி பற்றி பிடிக்கப் போகின்றது? பிதாவே, ஜனங்களுடைய இருதயத்தில் அது பதிந்து அது ஒரு சீழ்ப்பிதுக்கப்படாத காரியமாய் இருக்கிறதை அவர்கள் காணும்படி செய்ய நான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஸ்தாபனம், ஏதோ வகுப்பு, ஏதோ பிரிவு, ஏதோ நபர் அல்லது என்னையே அல்லது மற்ற யாரோடு அடையாளம் காட்ட நான் முயற்சிக்கிறேன் என்பதல்ல. அது இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. நான் அந்த எல்லா நிறுவனங்கள் யாவற்றையும் ஒன்று கூட்டுவேன். அவர்கள் ஒன்றில் ஆறும் மற்றதில் அரடஜனுமாய் உம்முடைய வார்த்தையின்படியாய் இருக்கிறார்கள். பழைய தாயாகிய மகா வேசி, வேசிகள் ஒவ்வொருவருக்கும் தாய் என்று வெளிப்படுத்தல் 17 வேதம் கூறுகின்றது. அவர்கள் மனிதனாய் இருக்க முடியாது. அவர்கள் வேசிகளாய் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் லௌகீக சிந்தையின் படுக்கைக்குள்ளாக சென்று விட்டார்கள். பெந்தேகோஸ்துக்களும் மற்ற எல்லாரும் அதை செய்திருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் இயேசுவே, நீர் இன்னமும் இயேசுவாகவே இருக்கிறீர். ஒரு சபையின் செய்தியை அவர்கள் கேளாமல் ஆனால் வார்த்தையாகிய கிறிஸ்துவின் செய்தியை கேட்பார்களாக. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் உம்மைதாமே விசுவாசிகளோடு அடையாளம் காட்டுவீராக. வியாதியாயுள்ள யாவரையும் சுகப்படுத்தும். எங்களுடைய பாவங்களை கர்த்தாவே மன்னியும். தயவு செய்து என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் இந்த ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் நான் ஜெபிக்கிறேன். நான் நம்புகிறேன் கர்த்தாவே, அவர்கள் இந்த கட்டடத்திற்கு கொடுக்கும்படியாய் ஒவ்வொருவரும் காணிக்கையிலே உதவி இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்களுடைய பணத்தை செலவழித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஓ தேவனே, அவர்களில் ஒருவர் கூட இதை தவறவிடக்கூடாது என்று நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்களாக. நான் அதை உத்தமத்தோடு செய்கிறேன். இருந்தாலும் கர்த்தாவே, நீர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். திருத்துவது அன்பாக இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்பானது திருத்துகிறதா இருக்கிறது. நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த காரணத்தினால்தான் நீர் உம்முடைய ஜனங்களை திருத்தினீர். ஏனென்றால் நீர் அவர்களை நேசித்தீர். ஒவ்வொரு பாவத்திற்கும் பதில் சொல்லியாக வேண்டும். பிதாவே, நாங்கள் எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகையிலே அவைகளை நீர் எங்களுக்கு மன்னிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் தூரத்திலே வியந்தோம் கர்த்தாவே. நான் இந்த பெந்தேகோஸ்தே ஜனங்களோடு அடையாளம் கண்டுகொண்டேன். நான் அவர்களில் ஒருவன். தேவனே, நீர் எங்கள் எல்லாரையும் மன்னிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த தலைவர்கள் சிலரை எடுத்து அவர்களை அப்படியே சுற்றி திருப்பி அங்கே ஒருமுறை கல்வாரியை நோக்கி பார்க்கும்படி செய்யும். அப்பொழுது அவர்கள் ஒரு பிரஸ்பிட்டர் அல்லது ஒரு பேராயர் அல்லது என்னவாக இருந்தாலும் சரி, தாங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் மறந்து இந்த ராஜ்யத்தில் நாம் ஒன்றும் பெரியவர்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்வார்கள். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். நீர் எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எங்கள் மத்தியில் உம்மை அடையாளம் காட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். ஜெப வரிசையை துவங்குவதற்கு முன்பாக இதற்கு முந்தி இங்கே வந்திராத யாராவது இருக்கக்கூடும். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். நான் உண்மையை கூறியிருந்தால் அது சத்தியம்தானா அல்லது இல்லையா என்பதை தேவன் அடையாளம் காட்டட்டும். அதுதான் அதன் நிரூபணமாயிருக்கிறது. அவர் மரித்தோர் இருந்து எழுந்தது உண்டானால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் யோவான் 14:12 என்னை விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்கிறதாய் பாவனை செய்கிறவன் அல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்று கூறுகிறார். அது சரிதானே? யாரோ மகத்தான கிரியைகளை செய்வீர்கள் என்று கூறுகிறார்கள். அது உண்மை, நல்லது. நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், அது மகத்தானதா இருக்கிறது. அவர் செய்த கிரியைகளை செய்தால் அது அதை எனக்கு நிரூபிக்கும். பாருங்கள், அதன் பின்னர் நாம் மகத்தானதை குறித்து பேசுவோம். அவர் இந்த பூமியின் மேல் இருந்த பொழுது செய்ததை காட்டிலும் மகத்தான காரியங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது வெறுமனே சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதல்ல, அது அடையாளங்களிலும் அற்புதங்களிலும் இருக்கிறது. அதற்கான நேரம் அல்ல. வெறுமனே விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் இருந்து எழுப்பின பரலோகத்தின் தேவன் தாமே 2000 வருடங்களுக்கு பின்னர் இந்த செய்தியை அது சரிதான் என்று அடையாளம் காட்ட அவரை நமக்கு ஜீவனுள்ளவராய் பிரத்யட்சப்படுத்தி இருக்கிறார். அடையாளமானது பிரயோகிக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. இப்பொழுது வியாதிகளையும் தொல்லைகளையும் உடையவர்கள், கர்த்தாவே எங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் நீர் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறி உத்தமமாய் ஜெபியுங்கள். இங்கே உள்ள இந்த ஊழியக்காரனால் நீர் இங்கே எங்களோடு பிரசன்னராய் இருக்கிறீர் என்று கூறப்பட்டுள்ளோம். அப்படியானால் நீர் எங்களோடு பிரசன்னராய் இருந்து உம்மை தாமே அடையாளம் காட்டும். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபியுங்கள். இப்பொழுது ஏதாவது காரியம் கூறுவதென்பது தேவனை பொறுத்ததாயிருக்கிறது. என்ன ஒரு நேரம்! ஓ என்னே, நீங்கள் ஏதாவது காரியத்தை அறிய வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அது வரும்பொழுது நீங்கள் எந்த விதமாய் உணர்கிறீர்கள்? முழு உலகமும் உங்களுக்கு சொந்தமானது. ஆமேன். எந்த பிசாசும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய போகிறதில்லை. அவன் ஒரு தோற்று போன ஜீவனாயிருக்கிறான். என்னுடைய கர்த்தர் பிரசன்னராயிருக்கிறார். அது எல்லாமாய் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆமேன். உண்மையான அமைதியாயிருங்கள். நடக்காதீர்கள், அசையாமல் இருங்கள். சக்கர நாற்காலிகளில் இருக்கும் உங்களையும் மற்றவர்களையும் நீங்கள் உதவியற்றவர்களாய் இருக்கீர்கள் என்று நினைக்காதீர்கள். விசுவாசியுங்கள். நீங்கள் ஜெப வரிசையின் ஊடாக சென்று தவறி தவறி போகிறீர்கள். உங்களுக்காக ஜெபித்த ஊழியக்காரன் தவறி போகவில்லை. அது உங்களுடைய விசுவாசமாய் இருக்கிறது. நான் ஒன்றும் செய்ய போகிறதில்லை என்று நீங்கள் நினைக்க துவங்கினீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். இதோ அந்த வெளிச்சம் இங்கே பின்னாக உட்கார்ந்திருக்கிற கருத்த சிறிய ஸ்திரீயின் மேல் இருக்கிறது. அவளுடைய கரங்களை இந்த விதமாக உயர்த்தி இருக்கிறாள். ஆம், நீ ஜெபித்துக் கொண்டிருந்தாய். ஆம், நான் அவருடைய தீர்க்கதரிசி அல்லது ஊழியக்காரன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? நான் அது சொல்லக்கூடாது, ஏனென்றால் அது ஜனங்களுக்கு அவ்வளவு இடறதற்கு ஏதுவாயிருக்கிறது. இதோ ஒரு வெள்ளையனும் கருத்த ஸ்திரீயும் கிணற்றண்டையில் நம்முடைய ஆண்டவரும் ஸ்திரீயும் இருந்தது போன்று இரண்டு வித்தியாசமான இனங்கள். அங்கே இவைகளில் வித்தியாசம் ஒன்றுமே இல்லை என்பதை அவர் காட்டுகிறார். நம்முடைய நிறங்கள் அதோடு ஒன்றும் செய்வதற்கில்லை. நாம் ஒருவர் மற்றொருவருக்கு இரத்தம் கொடுக்கலாம். ஒரு இரத்தத்தை கொண்டு தேவன் எல்லா ஜாதிகளையும் உண்டாக்கினார். உங்களுக்கு தலைவலிகள், பயங்கரமான தலைவலிகள் இருக்கின்றன. மட்டுமல்லாமல் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கிறது. அது ஒரு பிள்ளைக்காக இருக்கிறது. அது மிகவுமாய் உங்களை வருத்துகிறது. அது சரியாக அப்படியே. அது உண்மையா? அது உண்மை. உங்களை தாண்டி அங்கே உட்கார்ந்திருக்கிற அந்த அம்மாள் அவளுமோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது போன்று காணப்படுகிறது. அது உன்னுடைய தாயார். அது உண்மை. அவளுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. என்னை நீ விசுவாசிக்கிறாயா அம்மாள்? நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இல்லையா? உங்களுக்குள்ள கோளாறு பக்கவாட்டில் உங்களுக்கு தொல்லை இருக்கிறது. அது உண்மை. உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது உம்முடைய வலது பக்கமே. அது சரிதானே? அது சரி என்றால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். இனிமேல் அது உங்களுக்கு தொல்லை கொடுக்க போவதில்லை. நீங்கள் யார் என்பதை தேவன் எனக்கு கூறுவாரானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? திருமதி லோவல், சரியானது. சரி, உம்முடைய வழியே போம்.
உங்களுடைய வேண்டுதலை கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். சரியாக வெளியே அந்த கோடியிலே ஒரு சிறிய கருத்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு அவளை துண்டங்களாக கிடிக்கும் அளவிற்கு பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் நேராக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் அதை விசுவாசிக்கிறாள். அது அங்கே அவள் பக்கத்தில் இருக்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? அவள் சிறுநீரக கோளாறினால் அவதிப்படுகிறாள். அது உண்மை. இப்பொழுது அது எல்லாம் தீர்ந்து விட்டது. அவர் உன்னை சுகப்படுத்தி விட்டார். ஆமேன். நீங்கள் ஏன் விசுவாசிக்க கூடாது? உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் எல்லா காரியங்களும் கை கூடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரியாக இங்கே ஒரு கருத்த சகோதரி உட்கார்ந்து கொண்டு நேராக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாள். ஒரு விதமாக தடித்தவள். அவளுக்கு முட்டியில் தொல்லை இருக்கிறது. அவளுக்கு இன்னொரு தொல்லையும் இருக்கிறது. அவளுக்கு இருதய கோளாறு இருக்கிறது. ஆம், அவளுக்கு பலவீனம், படபடப்பு, அதை போன்ற காரியங்கள். விசேஷமாக நீங்கள் கீழே படுக்க முயற்சிக்கும் போது அமைதியாகிறது. புரிகின்றதா? அது கடந்த இரவு சம்பவித்தது. நினைவிருக்கட்டும், நான் உங்கள் சிந்தையை அறியவில்லை. ஆனால் நீங்கள் எதை குறித்து ஜெபிக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். இதை பற்றி உம்மை இன்று அழைக்கப்பட வேண்டும் என்று நீர் விரும்பினீர். அவர் உங்களுக்காக பதிலளித்தார். இப்பொழுது உங்களால் எழுந்திருக்க கூட முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு மூட்டு வியாதி இருக்கிறது. அது உண்மை. பின்னர் இன்னொரு காரியம், உங்களுக்கு ஒரு வயிற்று வலி இருக்கிறது. அது வயிற்றுக்குள்ளே உண்டாயிருக்கும் ஒரு வளர்ச்சியினால் உண்டாகிறது. அது உண்மை. இப்பொழுது நீர் என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறாயா? எப்படி இருந்தாலும் நான் அதை கூறினேன். விசுவாசியுங்கள், நீர் சுகமாக்கப்படுவீர். உங்களுடைய வயிற்று தொல்லையை குறித்து என்ன? உங்களுடைய வயிற்று தொல்லையை தேவன் சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அங்கே உட்கார்ந்திருக்கும் உங்களையும் கூட நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, அப்படியானால் உங்களுடைய வயிற்றுக்கான உங்களுடைய சுகத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அங்கே, அம்மாளே, புகைப்பதை விட்டுவிட வேண்டுமா? புகைப்பதை நீ விடும்படி செய்ய தேவனால் ஆகும் என்று விசுவாசிக்கிறாயா? அதிக காலமாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கும் கூட வயிற்று தொல்லை இருக்கிறது. புகைப்பதை விட்டுவிட முயற்சித்துக் கொண்டிருக்கிறாய். நீ அவைகளை விட்டு விடுவாயா? அதுதான் உங்களுடைய வயிற்று தொல்லையை கொண்டு வருகிறது. அவரை தொடக்கூடிய உங்களுடைய விசுவாசத்தின் காரணத்தினால் அவைகள் உன்னிடத்திலிருந்து போகும்படியாய் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளுகிறேன். நீங்கள் தேவனை விசுவாசிக்கும்படியாய் நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். ஒரு சிறிய ஸ்திரீ இங்கே உட்கார்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். ஆஸ்பத்திரியில் புற்றுநோயால் மரித்து கொண்டிருக்கிற தான் நேசிக்கிற ஒருவர். சரி, அது ஒரு உறவினர். அது உண்மை. நீ ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி. அந்த மனிதன் சுகமடைந்து விடுவான் என்று உன் முழு இருதயத்துடனும் நீ விசுவாசிக்கிறாய். தேவனை விசுவாசிக்கும்படியாய் நான் உனக்கு சவால் இடுகிறேன். அது என்ன? அந்த இயேசு கிறிஸ்து என்பதன் அடையாளமாய் அது இருக்கிறது. கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் என்று நீ கூறலாம். அவர் வார்த்தையாய், ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியில் வாசம் பண்ணினார். வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருதயத்தின் சிந்தனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கடைசி நாட்களில் வார்த்தை நமது மத்தியில் வந்துள்ளதை உங்களால் காண முடியவில்லையா? தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியே அதுதான் அடையாளமாய் இருக்கிறது. ஆமேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேரிடத்தில் ஜெப அட்டைகள் இருக்கிறது? இந்த பக்கத்தில் இருப்பவர்கள், ஜெப அட்டை உள்ளவர்கள் யாவரும் எழும்பி நில்லுங்கள். இந்த வரிசையில் இங்கே நில்லுங்கள். அந்த பக்கத்தில் யாவரும் எழும்பி நின்று இங்கே இந்த திட்டில் நில்லுங்கள். இல்லை, வலது பக்கமான திட்டில் நில்லுங்கள். தயவு செய்து சரியாக இங்கே உதவியாளர்கள் உங்களிடத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் அவர்கள் ஊடாக சென்று முடித்த பின்னர் மற்றவர்கள் எழும்பி நின்று அப்படியே மாறுதலையாக இப்படி செல்லுங்கள். இப்பொழுது எல்லாரும் பயபக்தியாயிருங்கள். பரிசுத்தாவியானவர் கூட்டத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார். எனவே அங்கே போதுமானது கூறப்பட்டும் நிரூபிக்க செய்யப்பட்டும் இருக்கிறது. அவர் இங்கே இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது அடையாளம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது வார்த்தை என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கவனியுங்கள், இருதயத்தின் சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தை வகையறுக்கிறது என்று எபிரேயரின் புத்தகம் கூறுகின்றது என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள்? அந்த காரணத்தினால் தான் இயேசுமானவராலும் இருதயத்தின் சிந்தனைகளை வகையறுக்க முடிந்தது. ஏனென்றால் அவர் வார்த்தையாய் இருந்தார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? தீர்க்கதரிசிகளிடத்திலும் காரியம் அந்த விதமாகத்தான் இருந்தது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வார்த்தை அவர்களிடத்துக்கு வந்தவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது வார்த்தை நம்மிடத்துக்கு திரும்பி வந்தால் அது அதே காரியத்தை செய்யாதா?
அப்படியானால் வார்த்தை அடையாளம் காட்டுகிற வார்த்தை எப்படி வார்த்தையினால் தவறாக இருக்க முடியும்? ஓ, இரக்கம், பயபக்தியாயிருங்கள். இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அம்மாள் அவளுடைய இருதயத்தில் கூட ஏதோ காரியத்தை வைத்திருக்கிறார். நான் இந்த பக்கமாக திரும்ப நேர்ந்து அதை பற்றி கொண்டேன். நீங்கள் திருமதி கிராண்ட் தானே? நான் அதை அறிந்ததே இல்லை. ஆனால் நீ திருமதி கிராண்ட், ஏனென்றால் அவரோடு நான் உங்களை காண்கிறேன். உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான வியாதி இருக்கிறது, அது உங்களை தொல்லைப்படுத்துகிறது, அது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய மகனுக்கு வேறொரு காரியம் இருக்கிறது, அவனுடைய ரத்தம் சொட்டுவது போன்று இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கும்படியாக நான் சபாலிடுகிறேன். ஆமென். அவர் சூழ்நிலைக்கு ஆண்டவராயிருக்கிறார், அவரே மரணத்திற்கு ஆண்டவராயிருக்கிறார். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய சமூகம் எங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கையில் இங்கே இந்த கட்டிடத்திற்குள்ளாக இதுதான் பரிசுத்த ஆவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த கைகுட்டைகளை அணுகின்ற ஒவ்வொரு நபரையும் நீ சுகப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு சமயம் உம்முடைய ஜனங்கள் கடமையின் பாதையில் இருக்கும் பொழுது, சிவந்த சமுத்திரம் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் போய்கொண்டிருக்கும் பாதையிலே அவர்களுக்கு குறுக்கிட்டது என்று நாங்கள் வேதத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய கோப கண்களோடு அக்னி சம்பத்தின் ஊடாக சிவந்த சமுத்திரத்தை நோக்கி பார்க்க சமுத்திரமானது பயந்து போய் பின்னிட்டு திரும்பியது. இஸ்ரவேல் அவர்களுடைய கடமையின் பாதையிலே அதன் ஊடாக வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு சென்றார்கள். ஓ தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஊடாக இன்றைக்கு இங்கே இந்த கைகுட்டலின் மேல் பிடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அடையாளத்துக்குள் நோக்கி பார்ப்பதாக. இதை அணிந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து வியாதியானது பயந்து அப்படியே திரும்பி போய் உம்முடைய ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட நல்ல சுகத்துக்குள்ளாக கடந்து செல்வார்களாக. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அது அவர்ணமா இருப்பதாக. ஆமீன். விசுவாசிக்கின்ற மெத்தடிஸ்ட் பிரசங்கிமார்கள், பாப்டிஸ்ட் பிரசங்கிமார்கள், பிரஸ்பிடேரியன் பிரசங்கிமார்கள், லூதரன் அல்லது பெந்தேகோஸ்து பிரசங்கிமார்கள், எத்தனை பேர் இங்கு இருக்கிறார்கள்? இது சத்தியமாய் இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியானால் இங்கே வந்து என் பக்கத்தில் வியாதியசுகளுக்கு நாம் ஜெபிக்கும் போது நில்லுங்கள். விசுவாசிக்கின்ற எல்லா பிரசங்கிமார்களும் இங்கே மேலே வாருங்கள். அதெல்லாம் சரிதான் இல்லையா சகோதரன் கிராண்ட்? அதெல்லாம் சரியா சகோதரன்? இங்கே வாரும் சகோதரன் கிராண்ட் வியாதியசுகளுக்காக ஜெபிக்கும் ஒரு ஊழியத்தை உடையவராயிருக்கிறார். ஒரு தைரியசாலியான மனிதன், ஒரு நல்ல மனிதன், தேவன் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கின்ற ஒரு மனிதன் சகோதரன் கிராண்ட். அவர் மேல் சுற்றி கரத்தை போட்டுக் கொண்டு அதை கூறவும், சகோதரனே என்று கூறவும் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். இப்பொழுது அவர் என்னுடன் கீழே இறங்கி ஜெபிக்க போகிறார். நீங்கள் இந்த வரிசையின் ஊடாக வரும் பொழுது சிலுவையின் கீழாய் நீங்கள் வருவது போன்றே இருங்கள். சகோதரர்களே, இங்கே நீங்கள் ஒரு இரட்டை வரிசையை ஏற்படுத்துங்கள். இங்கே ஒரு இரட்டை வரிசையை ஏற்படுத்துங்கள். இங்கே மேலே சிலரும், இங்கே கீழே சிலருமாக. சகோதரன் ராய் பாடர்ஸ், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? சகோதரன் ராய் பாடர்ஸ் அவர் எங்கே இருக்கிறார் என்று நான் நினைத்தேன். இங்கே ஊழியர்களை நோக்கி பாருங்கள். நீங்கள் பார்ப்பீர்களா? அங்கே நோக்கி பாருங்கள். அது எனக்கு ஒரு நல்லுணர்வை உண்டு பண்ணுகிறது. சகோதரர்களே, சிலுவையின் ஊழியக்காரர்கள் இந்த செய்தியோடு தங்களை அடையாளம் காட்டும்படியாக அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன சம்பவிக்க கூடும்? இப்பொழுது கவனியுங்கள். அதை இப்பொழுது ஊழியக்காரர்கள் மேல் சுமத்தாரே, அவர்களை அடையாளம் காட்டும்படியாகவே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நீங்கள் இங்கே ஊடாக கடந்து போகும் போது உங்களுக்கு முன்பாக அடையாளத்தை பிடியுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்தேன், அதற்கு பதிலியாக நீர் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தீர். நான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு பொருளாய் இருக்கிறேன். பாவம், வியாதி அல்லது எந்த காரியமும் இது முதல் என்னை பற்றி கொண்டிருக்க முடியாது. இப்பொழுதே நான் போகிறேன் என்று கூறுங்கள். அதை உங்களுக்கு முன்பாக பிடித்துக் கொண்டிருங்கள். இங்கே ஊடாக செல்லுங்கள். தேவன் உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் களி கூர்ந்து கொண்டு சந்தோஷமாய் வெளியே சென்று சுகமாயிருங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இங்கே உள்ளே இருக்கின்ற ஒவ்வொருவரும், சகோதரர்களே, நாம் எல்லாருமாக சேர்ந்து நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. என்ன சம்பவிக்க போகிறது என்று நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. இந்த பிற்பகல் வேளையிலே இந்த கட்டடத்தை விட்டு ஒருவராவது வியாதியாக திரும்பி செல்வதற்கு அங்கே எந்த ஒரு காரணமும் கிடையாது. அந்த அடையாளத்தை உங்கள் இருதயத்திலே பிடித்துக் கொண்டு இந்த ஜெப வரிசையின் ஊடாக கடந்து செல்லுங்கள். இங்கே ஊழியக்காரர்கள் தங்கள் ஜீவியங்களை சேவைக்கென்று அர்ப்பணம் செய்தவர்கள் இங்கே நின்று
நீங்கள் கடந்து போகையிலே உங்கள் மேல் கரங்களை வைப்பார்கள். சகோதரன் பிரண்ணாம், எதற்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம். நீங்கள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்க நான் விரும்புகிறேன். சுகம் அளிக்கிறவர் நான் அல்ல. மற்ற எவரையும் போலவே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபம் செய்ய இந்த மனிதர்களுக்கும் அவ்வளவு உரிமை இருக்கிறது. வெளிப்படையாக கூறினால், தேவன் என்னுடைய ஜெபத்திற்கு பதிலளிப்பதற்கு முன்னதாக அவர் அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் களைத்து போய் விடாய்த்து போய் எல்லா காரியங்களுமாய் இருக்கிறேன். அவர்களுடைய ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். இதோ அவர்கள் அதன் மத்தியில் நிற்கிறார்கள். அவர்களுடைய ஸ்தானத்தை எடுக்க வெட்கப்படாமல் அவர்களை தானே அடையாளம் காட்ட நிற்கிறார்கள். அதை போன்ற மனிதனை நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது சகோதரர்களே, உங்களுடைய உணர்வுகளை நான் அறிவேன். நான் இருக்கிறேன், நான் உங்களோடு ஒன்றாக இருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இங்கே டெக்சாஸில் வலையை விரித்தவன் நான் தான். இங்கே ஜீவனுக்கென்று தேவன் நியமித்துள்ள அந்த மீன்கள் ஒவ்வொன்றையும் பிடிக்க முயற்சிக்கிறேன். என்னால் முடிந்த மேலானவற்றை நான் செய்கிறேன். நான் 100% உங்களோடு இருக்கிறேன். சில சமயங்களில் நான் ஸ்தாபனமற்ற காரியங்களை குறித்து சத்தமிடுகிறேன், திட்டுகிறேன். ஆனால் என்னுடைய சகோதரனே, நான் உங்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்று அர்த்தம் அல்ல. சகோதரர்களாய் நாம் இருப்பதை பிரிக்கின்றதான அந்த ஒழுங்குகளுக்கு நான் எதிராக இருக்கிறேன். சில மார்க்க உபதேசங்களின் நிமித்தமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நாம் சகோதரர்களாய் இருக்கிறோம். நாம் அதே அடையாளத்தை பிடித்தவர்களாய் இருக்கிறோம். நாம் அதே இரத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் அதை விசுவாசிப்போமாக. நம்மால் அங்கே சந்திக்க முடியும், நம்மால் முடியாதா சகோதரரே? நாம் ஒவ்வொருவரும் இரத்தத்தின் கீழாக இருக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு பாப்டிஸ்டாக நியமிக்கப்பட்டேன். ஒரு கால் நீங்கள் ஒரு மெத்தடிஸ்ட் அல்லது லூதரன் அல்லது பிரெஸ்பிடேரியன், பெண்டெகோஸ்தை ஒருத்துவம் இருத்துவம் திருத்துவம் அல்லது உங்களுக்கு வேறு எது இருந்தாலும், சர்ச் ஆஃப் காட் சபை, அது என்னவாகவாக இருக்கட்டும், அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. நாம் அந்த சிறிய காரியங்களில் ஒத்துப்போக முடியவில்லை. அப்படியானால் நாம் அதை குறித்து மறந்து போவோமாக. நாம் ஒத்துக்கொள்ளத்தக்கதான ஏதோ காரியம், அதாவது இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய இரட்சகர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து மீண்டுமாக எழும்பி நமக்கு அடையாளத்தை கொடுத்தார். நாம் இங்கே நம்முடைய ஜெபங்களோடு நின்று கொண்டு அந்த சுகவீனமான சகோதரர்கள் சகோதரிகள் இந்த ஜெப வரிசையில் கடந்து போகும் மட்டுமாக இவர்கள் மேல் அடையாளத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க போகிறேன். சரியாக அப்பொழுது ஏதோ காரியம் சம்பவிக்க நான் காண்கிறேன். ஆமென். நான் பைத்தியமாய் இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் பைத்தியமாய் இருப்பதை நன்மையாக உணர்கிறேன். நான் வெறுமனே நம்புகிறேன். நான் இந்த வழியா இல்லாமல் இருக்கலாம், ஆம் ஐயா, ஆனால் இந்த வழியா இருப்பதை நான் அற்புதமாய் இருக்க உணர்கிறேன். நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தராக இயேசுவே, நான் இப்பொழுது இந்த மேடையை விட்டு கீழே இறங்கி போய் இந்த சகோதரர்களோடு என்னை அடையாளம் காட்ட போகிறேன். நாங்கள் எங்கள் அடையாளங்களை கரத்திலும் இருதயத்திலும் பற்றி கொண்டு நான் அவர்களோடு என்னை அடையாளம் காட்டுகிறேன். உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகையிலே, அதாவது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்பது. அங்கே ஊடாக கடந்து போகின்ற ஒவ்வொருவரும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டோம் என்றும், அவர்கள் மறுபடியுமாய் பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் என்றும், அவர்களுடைய முழு இருதயத்தோடும் அதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய அடையாளத்தை காட்டுவார்களாக. அவர்கள் ஊடாக கடந்து போகையிலே அவர்கள் தாமே அந்த வியாதியையும் அவர்களுடைய சரீரத்தின் தொல்லையையும் சபிப்பார்களாக. அவர்கள் இங்கே இருந்து களி கூர்ந்து கொண்டு அவர்களுடைய விசுவாசம் அவர்களை சுகப்படுத்தினது என்று அறிந்தவர்களாய் வெளியே செல்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, பழைய ஏற்பாட்டின்படி எங்கள் கரங்களை பலிபொருளின் மேல் வைத்து அந்த பலியோடு எங்களை அடையாளம் காட்டினது போன்று நாங்கள் எங்கள் கரங்களை இயேசுவானவர் மேல் வைத்து எங்களை அவரோடு அடையாளம் காட்டுகிறோம். ஊழியத்தில் அவருடைய கரங்களை எங்கள் மேல் இப்பொழுது வைத்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவரை தாமே நம்மோடு அடையாளம் காட்டுகிறார். அவர்களோடு எங்களோடு சம்பந்தப்பட்ட விசுவாசத்தை கொண்டு அவர்களோடு எங்களை தானே அடையாளம் காட்ட நாங்கள் எங்களுடைய கரங்களை வியாதியஸ்தர்கள் மேல் வைக்கிறோம். சுகவீனமானது போயாக வேண்டும். நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள இங்கே நடந்து வருகையிலே அதை அது செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சபையார் யாவரும் ஜெபிப்பார்களாக. ராய் அல்லது வேறு யாராவது இங்கே வந்து இந்த ஒலிபெருக்கின் முன்பாக நின்று வரிசையை நேராக இருக்க கவனிக்கவும். கவனியுங்கள், நீங்கள் இப்பொழுது இங்கே கடந்து போகும் போது விசுவாசித்துக் கொண்டு வாருங்கள், ஜெபித்துக் கொண்டே வாருங்கள். நாங்கள் வெறுமனே எங்கள் கரங்களை வைக்க போகிறோம்.
நேராக ஊடாக வாருங்கள், ஜெபியுங்கள். வரிசையாக இருக்கின்ற இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் கடந்து போகையிலே ஒரு கால் நீங்கள் கக்க தண்டங்களை உபயோகித்து நடந்து கொண்டிருந்தால் அவைகளை கீழே வைத்து விட்டு நடந்து போங்கள். உங்களுக்கு புற்றுநோய் சுகவீனம் இருந்தால் உதாரணமாக வைத்தியர் அவரால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து அவரால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து நீ மரிக்கத்தான் வேண்டும் என்று அவர் கூறியிருந்தால் நான் மரிக்க போவதில்லை, இதோ இருக்கிறது என்னுடைய அடையாளம் கர்த்தாவே, நீர் எனக்கு 70 வாக்களித்திருக்கிறீர், இதோ நான் இங்கே ஊடாக போய்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கிறேன், பாருங்கள் அதை செய்யுங்கள். நீங்கள் அதை செய்வீர்களா? இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே ஆக கடவதாக, ஆமேன். சரி, வரிசையை வரவிடுங்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். ஓ, அது அற்புதமா இல்லையா? ஆமேன். அந்த கட்டில்களிலும் டோலிகளிலும் இருந்த சிலர் உயரே எழும்பி நடந்து போய்விட்டார்கள். அவைகளை அங்கேயே கெடுத்து விட்டு நடந்து போய்விட்டார்கள். ஓ, இப்பொழுது அதை விசுவாசிக்கின்ற எல்லாரும் சுகமாக்கப்படலாம். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சகோதரியே, நான் அவரை நேசிக்கிறேன் என்ற பாடலுக்கு ஒரு சுருதியை கொடுக்கட்டும். பழைய பாடல், நான் அவரை நேசிக்கிறேன், முன்னதாக அவர் அன்பு கூர்ந்ததால் நம்முடைய சத்தங்களை, நம்முடைய கரங்களை, நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு உயர்த்தி பாடுங்கள். நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், முன்னதாக அவர் அன்பு கூர்ந்ததால் என்று பாருங்கள். ஒரு அம்மாள் சக்கர நாற்காலியை விட்டு எழும்பி இரண்டு ஆட்களுடைய உதவியால் ஊடாக நடந்தே வருகிறாள். தேவனுக்கு நம்முடைய கரங்களை ஆட்டி நான் அவரை நேசிக்கிறேன் என்று பாடுவோமாக. இப்பொழுது நாம் எல்லாருமாக அவரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனுக்கு மகிமை. உம்முடைய நன்மைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக கர்த்தராகி இயேசுவே, எப்படியாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ, அடையாளத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், ஆவியினால் நிரப்பப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் மேலும் மேலுமாய் எங்களுடைய சரீரங்களை கழுவுகின்றார். பிதாவே, இதற்காக நாங்கள் உம்மை எப்படியாய் நன்றி செலுத்துகிறோம். ஓ, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். ஒருவர் இன்னொருவருடைய கரத்தை குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். இப்பொழுது நாம் உண்மையான பயபக்தியோடு நம்முடைய தலைகளை வணங்குவோம். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொண்டு நாம் கலைந்து போவதற்காக நான் இப்பொழுது ஆராதனையை சகோதரன் கிராண்டரிடம் கொடுக்கிறேன். முதலாவதாக கர்த்தருக்கு, அவருடைய நன்மைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக நான் இங்கே தனிமையாக இல்லை என்ற நிச்சயத்தை நாங்கள் உங்களுடைய இருதயத்தில் விட்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகத்தான முக்கிய தளபதி நமது மத்தியில் இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீர சத்தம் பாளையத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய மகத்தான வல்லமையும் அவருடைய மகத்தான இரக்கத்தையும் காண்பதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாம் பயபக்தியுடன் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். சகோதரன் கிராண்ட்.